கதிதோ வம்சவிஸ்தாரஹ பவதா சோமசூர்யயோஹ ராஜ்யாஞ்ச உபயவம்சியானாம் சரிதம் பரமாத்புதம். பத்தாவது ஸ்கந்தம் தொடங்குகிறது. பரீட்சித்து சுகாச்சாரியிடத்தில் கேட்கிறான், எல்லா கதையும் நிறையா சொன்னீர், ஆனால் எனக்கு ஒரு மனக்குறை. ஒன்பதாவது ஸ்கந்தத்தினுடைய கடைசியிலே ஒரே அத்தியாயத்தில் ஒன்னே ஹால் பக்கத்துக்குள்ளே இதுதான் கண்ணன் பிறந்தார், மொத்தத்தையும் முடித்தார், வைகுந்தத்துக்கு போனார், முடிச்சுட்டார். சுருக்கமான ஸ்லோகம் இது. இப்படியும் சுருக்கமாக சொல்லிட்டீர், யார் யார் கதையோ பக்கம் பக்கமாக சொல்லிட்டு எங்கள் பெரியவர்கள்லாம் வாழ்ந்ததற்கே காரணம் கண்ணன். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா கண்ணன் திருவடி காரணம். இவன் கறிக்கட்டையாகத்தானே பிறந்தான், கண்ணன் திருவடியால் தீண்டதானே இவனுக்கு உயிரே வந்தது. இன்னொன்று சொல்கிறார், எங்கள் முப்பாட்டனார்கள்லாம் பீஷ்மரையும் துரோணரையும் எடுக்கிறதுக்கு சக்தி இருக்கிறவர்களா? நிச்சயம் இல்லை. கண்ணன் தேரோட்டியாக இருக்கவே அர்ஜுனன் ஜெயித்தார், பீஷ்மர் இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுது. அதனால் கண்ணனுடைய சரித்திரத்தை விஸ்தரமாக நன்னா விளக்கமாக கேட்கணும்னு ஆசையாக இருக்கேன். ஏன் சுருக்கி விட்டீர்னா? சுக்கர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் இல்லை, எத்தனை நாள் வேணால் சொல்லிட்டுருப்பேன், கேட்குறவாள்லாம் எழுந்து போனோன்னு பார்க்க மாட்டாளா? சுவாமி, ஏற்கனவே மணியாருது, 7:50 எப்போ முடிக்கிறதா இருக்கீர்? அதுக்கு கேட்குறவாளுக்கு சமமாக இருக்காதா? சொல்கிறவருக்கு என்ன சொல்லணும்னு வந்துட்டுருக்கார், எத்தனை வேணால் சொல்லிட்டுருக்கலாம். கேட்குறவா உட்காரணுமே, அது நமக்கு தேவையில்லை. அது ராஜா, ராஜா அமர்ந்து கேட்கணுன்னா 10 நிமிஷம் அவகாசம் கொடுப்பேனா? ஆனால் 9 ஸ்கந்தன் சொல்கிறேன்னு எழுத்துன்னு வந்துட்டார். உனக்கு பசி தாகம் இருக்குமே, முடியுமோ முடியாதோன்னு பார்த்தேன்னார். எனக்கு ஒரு பசியும் இல்லை, தாகம் இல்லை. பிபந்தம் தம் முகாம்போஜ சுத்தம் ஹரிகதாமிருத்தம், ஹரிகதேங்கிற அமிர்தத்தை உன் வாயால் பருகிருக்கேனே, இதை தவிர என்ன பசி? அவர் தான் உண்ணும் சோறு, அவர் தான் பருகுநீர், அவர் தான் தின்னும் வெத்தலை, அதுவே போரும்னு பிரார்த்திக்க. அப்படியா? எல்லாத்த விட பெருசாக 10 ஸ்கந்தம் சொல்கிறேன். நீ சரி கேட்கறேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, இப்போது கேட்பாயின்னு சுகாச்சாரியர் ஆரம்பிக்கிறார். பிதாமகாமே சமரே அமரஞ்சயைஹி தேவவிரதாத்யாத்யதிரதைஹி திமிங்கிலைஹி வாசுதேவ கதா பிரஷ்னஹ புருஷான் ஸ்திரீம் புனாதிஹி வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்துன்னு தத்பாத சலிலம் யதா. எனக்கும் கதை கேட்கறதுல ஆசை, அவருக்கும் கதை சொல்கிறதுல ஆசை. வாசுதேவனுடைய கதை கேட்பவனுக்கும் பாபத்தை போக்கும், சொல்பவனுக்கும் பாவம் போக்கும். சொல்லுன்னு யார் ஏற்பாடு பண்ணி தூண்டினார்களோ அவர்கள் பாவத்தையும் போக்கும். வக்தாரம் பிரிச்சகம் ஸ்ரோத்ருன்னு, வக்தா சொல்கிறவர், ஸ்ரோதா கேட்குறவர். 6 சொல்லு சொல்லுன்னு கேட்டு தூண்டினானே அவன் தான் பிரிச்சகன். 3 பேருக்கு நன்மை எதே போலன்னால் தத் பாத சலிலம் யதா. பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் கங்கை. கங்கையில் தீர்த்தமாடினாலும் பெருமை, குடித்தாலும் பெருமை, கங்கைன்னு சொன்னாலும் பெருமை. சொன்னாலே ஏற்றம், குடித்தா இன்னும் ஏற்றம், சேவிச்சுட்டு வந்தாலும் பெருமை தான், தீர்த்தமாடினா பாவம் போகிறது. அதே போல வாசுதேவனுடைய கதை இனி தொடங்குவோம். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷப்பர ஜனிஷ்யதே தத் பிரியார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா வாசுதேவ கலானந்த சஹசிரவதனஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரேகே பிரிய சிகீர்ஷையா. கம்சனுடைய அட்டகாசம் தாங்கவில்லை என்று தேவர்களெல்லாம் திருமாலிடத்தை போய் பிரார்த்திக்க அவர் அவர்களுக்கு சமாதானம் சொல்கிறார். கவலைப்பட வேண்டாம், வசுதேவருடைய கிரகத்திலே நானே பிறப்பேன். ஒரு வெள்ள முடி, ஒரு கருப்பு முடி, இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வெள்ள தலைமையில் கருப்பு தலைமையில் அந்த ரெண்டு கீழே போடுறார். இந்த கருப்பு முடி கண்ணனா அதற்கு பிரதிநிதியாக பிறக்க போகிறேன், இதோ இந்த வெள்ள தலைமுடி பலராமனா வெளுப்பான வர்ணத்தோட பிரதிநிதியாக பிறக்க போகிறேன் என்று சொல்லி கொடுக்க பலராமனும் அவதரித்தார், கண்ணனும் பிறந்தனர். விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோகிதம் ஜகத் ஆதிஷ்டா பிரபுணாம்சேன காரியார்த்தே சம்பவிஷ்யதி மதுரா பகவான் யத்ர நித்யம் சந்நிகிதோ ஹரி ராஜதானி ததஸ்தா பூத் சர்வ யாதவ பூபுஜான். பெருமான் தான் அவதரிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த இடம் மதுரா. மதுரானாலே மதுரம், அதரம் மதுரம், எல்லாமே மதுரம். மதுராதிபதேர் அகிலம் மதுரம், வல்லபாச்சாரியர் பாடின ஸ்லோகம். மதுரா, மதுரா நகரத்தை 2 சொல்லலாம். மதுரான்னு 2வது தான் உண்டு, மதுரான்னு 4வது தான் உண்டு. மந்தனம் பண்ணுறதுக்கு இடம்ங்கிறதுனால மதுரா, மதுரமாக இனிமையாக இருக்குங்கிறதுக்காக மதுரா. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுரா மதுரான்னு சொன்னாலே புண்ணியா, புண்ணியத்தையெல்லாம் கொடுக்கும். புண்ணியத்தை கொடுக்கணும் சக்கர பொங்கல் கொடுக்குற மாதிரி. பாவம் போகுமோ? எனக்கு ஏதோ வயத்தில் அஜீர்ண வியாதி, இந்த ஆறு சக்கரபொங்கல் சக்கரமும் கதம்பம் பிரசாதம் கொடுத்துருக்கேன்னா இங்கே முதல்ல சரிப்படுத்தும் சுவாமி, அப்புறம்னா கதம்பத்தை சாப்பிட்றதுக்கு. அதனால் புண்ணியம் கிடச்சா மட்டும் போகாது, பாபம் போகணும். மதுரான்னு சொன்னால் புண்ணியா பாபஹரி, பாபத்தையெல்லாம் போக்கும். பாவமும் போயெடுத்து புண்ணியமும் கிடச்சிடுத்துனா போகாது, ஆனந்த வேணுமே. சுபா அனைத்து சுபங்களையும் மங்களங்களையும் கொடுக்கும். அயோத்தியா மதுரா
மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா, ஏழு க்ஷேத்திரங்கள் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அதில் முதல் ராமன் அவதரித்த அயோத்தியா, அடுத்தது கண்ணன் அவதரித்த மதுரா. மதுரா தேசத்துக்கு என்ன பெருமைனால், முதல் யுகத்திலேயே வாமனமூர்த்தியினுடைய சித்தாசிரமமாக இருந்திருக்கு. வராகப் பெருமான் ஓய்வெடுத்த இடமா விஸ்ராம் காட்டுங்கிற இடம் இருக்குது. அது கிருத்தயுகத்தில் பகவான் அந்த ஊரை விடாது இருந்தது. த்ரேதாயுகத்தில் ராமன் சத்ருக்னனை அனுப்பிச்சு மதுரா நகரத்தை பீடித்து கொண்டிருக்கிற லவணாசுரன் முதலானவர்களை கொன்றார். சத்ருக்னன் 12 வருஷம் அந்த தேசத்தை ஆண்டான் ராமனோட தொடர்பு கொண்டது. இது ரெண்டாவது. மூணாவது யுகத்தில் கண்ணனை அவதரிச்சிட்டார். அதனாலே எத்திர சந்நிகிதோ ஹரிஹி நித்யான் ஹரியான் எம்பெருமான் தன் தொடர்பை விடாத ஊர் மதுரா. யமுனாஞ்சாதி கம்பீராம் நானாவர்த்த ஜஷாகுலாம், யமுனை யமுனைக்கரையில் இருக்கிற மதுரை, சதுஷ்சதன் பாரிபர்கம் ரஜா கஜானாம் ஹேமமாலினின், அந்த மதுரா நகரத்திலே விருஷ்ணிகள், போஜர்கள், யாதவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அந்த குலத்தவர்கள் ஆண்டு வந்தனர். கம்சன் அந்த குலத்தில் பிறந்தவர் தான், அவருடைய தந்தையார் தான் ஆண்டு வந்தார். கல்யாணம் ஏற்பாடாயிடுத்து வசுதேவருக்கும் அதே தேவகி பிராட்டிக்கும், ரெண்டு பேருக்கும் கல்யாணம். மாப்பிள்ள வந்திருக்கார், பெரிய தேரோட்டம் ஜான்வாசம் நடந்திருக்குமோன்னு தெரியல. கல்யாணம் ஆச்சு, தேரோட்டம் போறச்சு, கம்சன் தான் ஓட்டினோம் தான். பெரிய ராஜாவா இருக்கார் என்னால், சகோதரி கல்யாணம் ஓட்டினா என்ன? அது உடனே ஒருத்தர் சொன்னார், மாமா என்ன கைங்கரியம் பண்ணாரோ மருமா அதே கைங்கரியம் பண்ணுவார்னார். அப்படி எனக்கு சட்டுனவர் என்ன சொன்னார்னு புரியல. என்ன சொல்றீன், மாமா கம்சன் மருமான் கண்ணன், அவரும் தேரோட்டினார் இவரும் தேரோட்டினார் பத்திரோ, அதனால தான் மாமா பண்ணுற கைங்கரியத்தை மருமான் பண்ணுவார். இதே போல் இந்த சீவைட்டம் சம்பிரதாயத்தில் ஒன்று உண்டு. திருமலையப்பனுக்கு திருவேங்கடமுடையானுக்கு பெரிய திருமலை நம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணார். குடங்குடமாக தீர்த்தம் கொண்டு திருவேங்கடமுடையானு கைங்கரியம். அவருடைய உடன் பிறந்தவருடைய திருமகன் தான் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் காஞ்சிபுரத்திலேருந்து சாலைக்கணத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு தேவப்பெருமாள் கைங்கரியம் பண்ணார். ஓ, மாமா பண்ணத்தை மருமான் அங்கேயும் விடாமல் பண்ணார். மூணாவது யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ரெண்டு தெரியுங்கிறதுக்காக ரெண்டு சொன்னேன், அதுக்கு நான் அத்தையை சட்டமாக்கிட முடியுமா? இருக்கட்டும். அப்படி பகவான் மாமாவுக்கு ஓஹோ அவன் கொடுத்த தொல்லை தாங்காமல் அதை அழிப்பதற்கே கண்ணனாக அவதரித்தார். அஸ்யாஸ்து அவஷ்டமோ கர்ப்பா அஷ்டமோ கர்ப்பா ஹந்தாயாம் வஹசே அபுத இத்யுக்த ச கலப்பாபா போஜானாம் குலபாம்சனா பகினீம் ஹந்தும் ஆரப்தா கட்கபாணிஹி கச்சக்ரஹீத் தம் ஜுகிப்சித கர்மாணம் ரிஷம்சம் நிரபத்திரமம் வசுதேவோ மகாபாக உவாச்ச பரிசாந்தயன். தேர் ஓடின்னு இருக்கிறச்சே ஆகாஷவாணி திடீர்னு ஒலிச்சுது. முட்டாளே, இவளுக்கு போய் தேர் ஓட்டின்னு இருக்கியே, இவளுக்கு பிறக்க போகிற ஏழாவது கர்ப்பம் உன்னை அழிக்கும். வந்தது கோபம், கத்திய உருவினா உடனே தேவகியை வெட்டுறதுக்கு போனா வசுதேவர் கைப்பிடிச்சிருந்தார். என்னதுக்கு ஏற்கனவே நிறைய பாவம் சேர்த்துருக்க, இன்னும் சேர்க்காதே, பெண்ணை கொன்ற குற்றம் வரும், கல்யாணம் ஆனன்னைக்கு கொன்ற குற்றம் வரும், உட பிறந்தாள கொன்ற குற்றம் வரும், மூணு குற்றம் சேர்க்காதே விட்டுடு. இவருடைய எட்டாவது கர்ப்பந்தானே உன்னை கொல்ல போகிறது, இவ உன்னை கொல்ல போகிறது இல்லையே, நான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறச்சே உங்கள்கிட்ட கொண்டு ஒப்பட சொல்கிறேன், விட்டுடுன்னு சொன்னால் யோசிச்சு பார்த்தான். அதுவும் வாஸ்தவம் தான், எதுக்கு உடன் பிறந்தாள கொல்லணும், வேண்டான்னு விட்டுட்டான். நல்ல வேளை அங்கு தப்பித்தனர். உடனே இருவரையும் கைது பண்ணி காராகிரகத்தில் இருட்டறையில் சிறைச்சாலையில் அடைத்தான். இன்னைக்கு மதுரா நகரத்துக்கு போனால் அந்த சிறைச்சாலையே அழகா ஒரு சகப்பு கட்டணம், அதுக்குள்ள ஒரு மேடை, அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போனோன்னா சின்ன இடம், அந்த மேடைக்குள்ள சிறைச்சாலைக்குள்ளதான் நம்முடைய பிறவி என்னும் சிறை அனைத்தையும் வெட்டிவிடக்கூடிய கண்ணன் பெருமான் அந்த சிறைச்சாலைக்குள்ளதான் அவதரித்தார். யார் பிறந்தார்னு நினைச்ச உடனே தந்த காலில் விலங்கர வந்தியதோன்னிய தோன்றல் பின் தந்தையினுடைய காலில் இருக்கிற விலங்கெல்லாம் வெடித்ததோ அந்த எம்பெருமானே விலங்கோட தான் அவதரித்தார். அதுதான் சரித்திரம். பிரதாய மிருத்யவே புத்திரான் மோச்சையே கிருப்பணாமிமாம் கம்சஸ்துஷ்டமனாராஜன் பிரகசன்னிதம் அப்ரவீத் பிரதியாது குமாரோயம் நக்யஸ்மாதஸ்தி மேபயம் நாபியனந்தத தத்வாக்கியம் அசதோ அவிஜிதாத்மனஹா. முதல் குழந்தை பிறந்தது, கொம்புடுவே ஒப்படைச்சார். சரி போனா போறது, முதல் குழந்தை என்ன கொல்ல போறது இல்லை, திருப்பி எடுத்துன்னு போயிடுன்னா. ஆனால் அவருக்கு வசுதேவருக்கு நம்பிக்கையே படலை. நல்லவன் வாக்கு கொடுத்தா நம்பலாம், தீயவன் வாய் கொடுத்தா எப்போ வேணா திருப்பி வாங்கிடுவோம். இது நடக்க போகிறதுன்னு நினச்சிருந்தார். நாரதர் வந்தார், கம்சனை போய் சந்தித்தார். எங்கே முதல் குழந்தைய கொன்னா எடுத்தார்னார். இல்லை, நான் இறக்கப்பட்டு திருப்பி கொடுத்துட்டேன், எட்டாம் குழந்தானே என்னை கொல்ல போகிறியா? தேவர்கள்லாம் என்ன சதித்திட்டம், 6 குழந்தைகள் 8 குழந்தைகள் பிறக்கும், ஒசரத்தில் கூட வித்தியாசம் தெரிய போகிறதில்லை, அடுத்தடுத்த வருஷம் நிறுத்தி வச்சு 8-6 சொல்லி 5-4 சொன்னால் அவனுக்கு தெரிய போகிறதா? உன்னை குழப்பறதுக்கு தான் திட்டம்னார். கொண்டான்னு கூட்டு கொண்டுட்டான். இதனால தான் அவன் முதல்ல சொல்லச்சேவர் நம்பவே இல்லை.
ஒவ்வொரு குழந்தையா கொன்று ஆறு மடிந்து போக ஏழாவது குழந்தை கர்ப்பஸ்ரவம் ஏற்பட்டது. எட்டாவது குழந்தை கண்ணன் தேவகியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறார். கர்ப்பே பிரணீதே தேவக்யா ரோஹிணீம் யோகநித்ரயா அஹோ விஸ்ரம்சிதோ கர்ப்ப இதி பௌராஹ விசக்ருசு ததோ ஜகன்மங்களமச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டா யதானந்தகரம் மனஸ்தஹ. அந்த தேவியான தேவகி உலகையெல்லாம் தன் வயிற்றுக்குள்ளே வைத்தெடுத்த எம்பெருமானை தன் வயிற்றுக்குள்ளே மணிவயிறு வாய்த்தாள். பெருமானோ மகனொருவர்க்கல்லாத மாமேனி வண்ணம். இவளோ உலகத்தே தன் வயிற்றில் வச்சிருக்கிற கண்ணனை தன் வயிற்றில் வைத்தாள். தேவர்களெல்லாம் கைகூப்பி ஸ்தோத்திரம் என்றார்கள். சத்தியவிரதம் சத்தியபரம் த்ரிசத்யம் சத்தியசயோனிம் நிகிதஞ்ச சத்தே சத்தியச சத்தியம் ரிதசத்தியநேத்திரம் சத்தியாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாக ஏகாயனோசௌ திபலஸ்திரிமூலச்சதூரச பஞ்சவிதா ஷடாத்மா சப்தத்வகஷ்டகவிபுடப நவாக்ஷ தசச்சதி திகக ஆதிவிருக்ஷ த்வமேக ஏவாஸ்ய சதப்பிரசூதி த்வம் சந்நிதானம் தம் அனுக்கிரகஸ்ய. நீயே ஒருவன், நீயே இருவன், நீயே உலகனைத்தும் அனைத்துக்கும் அந்தராத்மாவாக இருப்பவரே, வைகுந்தத்தில் வாழ்பவரே, இந்த பிருத்திவிக்கும் காலத்துக்கும் தாண்டி இருப்பவரே, சேத்தனாச்சேத்தனங்கள் அத்தனையும் சரீரமாக கொண்டவரே, உமக்கு வணக்கம். தேவரீர் பிறந்து ஜகத்துக்கு மங்களத்தையே உண்டாக்க வேண்டும், சாஸ்திரத்தையே மீண்டும் கொடுக்க வேண்டும், நமக்கெல்லாம் கம்சபயத்தை ஒழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க பிரார்த்திக்க பெருமானும் ஆனந்தமா நாள் குறித்து விட்டார். ஆவணி மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியிலே இரவு பொழுதிலே அத சர்வகுணோபேதா கால பரமசோபனா யஹ்யேவா ஜன்மரக்ஷத்தம் சாந்தர்க்ஷ கிரகதாரகம் திசா பிரசேதுர்ககனம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்களபூயிஷ்ட புரக்ராம பிரஜாகரா. நதிகள்லாம் மெதுவா ஓடுறது, சந்திரன் அழகழகா பிரகாசிக்கிறார், புஷ்பங்களெல்லாம் ஏதோ சமர்ப்பணமன்றாப்புல விழருது, எங்கு நட்சத்திரங்கள் முணுமுணுத்து கொண்டு ஒளியோடு இருந்தன. அந்த இரவு பொழுதிலே மந்தமாருத்தம் வீச எல்லா இடத்திலும் சத்துவகுணம் வளர்ந்து இருக்க அன்ற ராத்திரியிலே நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிணியாம் விஷ்ணோஹோ சர்வகுஹாசய ஆவிராசீத்யதா பிராச்சியாம் திசீந்திருவ புஷ்கலா. எப்படி தேவகியனுடைய கர்ப்பத்திலேந்து கண்ணன் அவதரிக்கிறார். நிஷீதே தம உத்பூதே இரவு பொழுது தமோகுணத்தில் அனைவரும் உறங்கி இருக்கும் போது ஜாயமானே ஜனார்தனே தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம்னு சொல்லுவார்கள். கிழக்கு திக்கிலே சூரியன் உதிக்கிறார், சூரிய உத்திதாங்கிறோம். கிழக்குக்கும் சூரியனுக்கு தான் சம்பந்தம், கிழக்கு திக்கா சூரியனை கர்ப்பத்தில் வச்சுருக்கு. ஏதோ அந்த இடத்துல உதிக்கிறாருங்கிறதுனால கிழக்குக்கு சொத்தாட்டம் நினைச்சுடுறோம். அது போல தேவகி வயிற்றில் கண்ணன் உதித்தார்னால் கர்ப்பத்துக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கர்மமே தீண்டப்படாதவர், அவருக்கு ஏது கர்ப்பவாசம்? அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயான்னு கண்ணனே சொல்றார். ஊரு என்னுடைய பெருமகள் குறையாம பிறக்கிறேன், கர்மத்தினால பிறக்கிறது இல்லை, கிருப்பையால இரக்கத்தினால தயையால பிறக்கிறேன், கர்மத்தை தொலைக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை, சாது பரித்ராணத்துக்காக பிறக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறவர் எதற்கு பிறக்க வேண்டும்? ஆனாலும் பிறப்ப தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்னால் நம் போன்றவர்களுக்கு நல செய்யறதுக்காக. நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே அந்த இரவு பொழுதிலே கண்ணன் பெருமான் அவதரித்தார். பிறக்கும் போதே எல்லாவித தேவதைக்குண்டான அடையாளம், தேவதேவனான ஸ்ரீமன்னாராயணனுக்குண்டான அத்தனை அங்க அடையாள லட்சணத்தோட திருமுடியிலேருந்து திருவடி வரை எல்லா திரு ஆபரணங்களோட நீண்ட பட்டு பீதாம்பரத்தோட 32 பற்கள் பிரகாசிக்க திஜச்சந்திர சந்திரிகான்னு தேசிகன் சாதித்தார். 32 சந்திர ஒளியை கொண்டு பல்லிடத்துல வச்சா எப்படி இருக்கும்? அதை போல முத்துப்பல் பிரகாசிக்க அவதரிக்கிறார். தேவக்யாம் தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசயா ஆவிராசித்யதா பிராச்சியாம் திசீந்திரிவ புஷ்கலா தம் அத்தம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்சலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். அவர் திருமேனி அழகா சொல்றார். அது பார்க்கறதுக்கு கிடைச்சதே வசுதேவர் தேவகிக்கு பெரும் பேர். இருட்டரே காராகிரகம் ராத்திரி வேளை காலில் விலங்கு சோறு தண்ணீர் கிடையாது, ஆனால் பரமேஸ்வரனான் எம்பெருமான் அவதரித்ததை நேர சேவிக்கிறார். அற்புதமான பாலகனை தரிசித்தார். சதுர்புஜன் 4 தோள்களோடே சங்ககதார்யுதாயுதம் சங்கம் சக்கரம் முதலான ஆயுதங்களை தரித்து ஸ்ரீவத்ச லக்ஷ்மம் ஸ்ரீவத்சங்கர அழகான மறுவாலே அடையாளமிடப்பட்டவராய் கலசோபி கௌஸ்துபம்
திருமார்பிலே கௌஸ்துபத்தை தரித்து பீதாம்பரம் பட்டு பீதாம்பரத்தை தரித்து கொண்டு சாட்சாத்து மன்மத மன்மதா மன்மதன் மன்மதன் அழகன் ரதி மன்மதன் உனே அந்த மன்மதன்லாம் கையில் ஓட்டை எடுத்துட்டு கண்ணனிடத்தில் வந்து பிச்சை வாங்கணுமா சாட்சாத் மன்மத மன்மதா மன்மதனே எனக்கு கொஞ்சம் அழக இரவல் கொடு நானும் கொஞ்சம் அழகன்னு ஊரில் பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்து தான் அவனே வாழணும் அப்படிப்பட்ட பேரழகனாய் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட குண்டல துஷா பரிஷ்வக்த சஹசிர குந்தளம் தலைமுடியை பார்த்தால் ஒரே கனங்கரையல் இருக்கு சரி அதுக்கு முகமாவது வெளுப்பா இருக்குமா இனிமே பாக்கி இல்லை மைப்படுமேனியான் கனங்கரேல்னு முகம் மேலே முடி கருப்பாக இருக்கு எப்படி சேவிக்கிறது இருட்டாரே ராத்திரி வேளையில் இருட்டு கண்ணனும் கருப்பு இருளன்ன மாமேனி தலைமுடியோ அதை விட இருட்டா இருக்கு கண்ணே தெரியாது என்னால் நல்ல வேளை முத்துப்பல் வரிச தெரிய வாயத்திறந்து சிரிச்சாராம் நாமுமா ஒரு மனுஷ பிறவியா அந்த பூமியை தொட்டிருக்கோம் கர்மமே தீண்டாத நாம் ஒரு மாதாவனுடைய கர்ப்பத்தில் 12 மாதம் இருந்து நாமும் பிறந்திருக்கோமே நமக்கே நினைச்சா திவ்யமா இருக்குன்னு சிரிச்சாராம் சிரிச்சா 32 சந்திரன் தானே அந்த ஒளியில தான் இவா ரெண்டு பேரும் சேவிச்சிருக்கா இல்லைன்னா இருட்டில் தெரியவே தெரியாது ஒருத்தர் கருப்பா இருந்தா கருப்பா இருக்காருவோம் ரொம்ப கருப்பா இருந்தா கருப்புன்னு அழுத்தமா சொல்லுவோம் பாருங்க அந்த கருப்பு ஒண்ணுமே இல்லை இது அத்தனை கருப்பு உலகத்துல இருக்கிற மை எல்லாத்தையும் எடுத்து நன்னா திரட்டி அதையே ஒரு மலையை ஆக்கி வச்சுனால் அந்த மைப்படு மலைதான் கண்ணன் அப்படி அவதரிக்க உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அத்தனை திருவாபரணங்களோட வசுதேவர் தரிசித்தார் ஒரே ஆச்சரியம் இது என்ன நமக்கு தான் குழந்தையா அலௌகிக குழந்தையா இருக்கே இப்படி குழந்தை நம்ம பார்த்ததில்லையே கையை கூப்பி கொண்டு இறைவா நீ யார் என்று கேட்க நீங்க தான் ரொம்ப நாள் முன்னாடி என்னை குறித்து தபஸ் பண்ணீர்கள் பிருஷ்ணின்னு இவளுக்கு பேரு சுதபான்னு உனக்கு பேரு ரெண்டு பேரும் தபஸ் பண்ணி 3 முறை உங்களுக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேட்டீர்கள் அதனால முதல்ல பிருஷ்ணி கர்ப்பனா பிறந்தேன் அதற்கப்புறம் அதிதி காஷ்யபரா நீங்க தான் பிறந்தீர்கள் அப்போ வாமனமூர்த்தியாக பிறந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தேவகி வசுதேவராக பிறக்க கண்ணனாக பிறந்துட்டேன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்றி விட்டேன் 3 முறை உங்களுக்காக அவதரித்தேன்னு கண்ணன் சரித்திரம் சொன்னார் உபேந்திர இத்தி விக்கியாதா வாமனத்வாச்ச வாமனா யுவாம்மாம் புத்திரபாவேன பிரம்மபாவேன சாசகிருத்து சிந்தையந்தௌ கிருதஸ்நேகௌ யஸ்யேதே மத்கதிம் பராம் கண்ணன் சரித்திரத்தை சொன்ன உடனே அவளுக்கு ஞாபகம் வந்து ஓஹோ நீதான் அந்த கண்ணனா எங்கள் குழந்தைய நினைச்சம் என்னால் இப்போ சரித்திரம் தெரிந்து கொண்டீர்களா இத்தோட நான் ஆணையிட்டு நான் சொன்ன சரித்திரத்தெல்லாம் நீங்கள் மறந்து போக கடவீர்கள்னு முடிச்சுட்டார் இத்தனை சொன்னார் என்னால் தெரிஞ்சுக்கணும் வர முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா நான் போய் கோகுலத்தில் என்னென்ன விளையாடணும் நினைச்சேனோ ஒன்றும் நடக்காது இந்த சரித்திரத்தை மட்டும் நீ தெரிஞ்சு வச்சிருந்தீர் ஊரெல்லாம் இப்போ தண்டோரா போட்டுருவீர் போட்டால் இவன் தான் பகவானா பகவான் அன்னால் நான் பச்சை குதிரை தாண்டுவேனா புல்லாங்குழல் ஊதுவேனா நாகப்பழம் சாப்பிடுவேனா அல்லது ஒத்தரோட ஒருத்தர் மடியில் தலையை வச்சு படுத்துப்பேனா யமுனையில் ராசக்கிரீடை பண்ணுவேனா கும்பநாட்டியம் பண்ணுவேனா காளிய தமனம் பண்ணுவேனா மாடுகன்றுகளை மேய்ப்பேனா வண்ணை திருடுவேனா இத்தனை ஆசைப்பட்டு நான் பிறந்திருக்கிறச்சே உமக்கு இந்த ரகசியம்லாம் இப்போவே மறந்து போகட்டும் சொன்ன காரியத்தை பாரும் இப்போவே என்னை இக்கரையிலேருந்து அக்கறை கொண்டு போய் விடும்னு ஆணையிட்டார் துவாரஸ்து சர்வா பிகிதாக துரத்தையா பிருகத் கபாடாயச கீழசிருங்கலை தாஹா தாஹா கிருஷ்ணவாகே வசுதேவ ஆகத்தே ஸ்வயம் வியவர்த்தந்த யதா தமோ ரவேஹே வவர்ஷ பர்ஜன்ய உபாம்சு கர்ஜிதா சிஷோன்பகாது வாரி நிவாரயன் பணைஹி பெரிய கூடை எடுத்தார் தலையில் வச்சிருந்தார் ஓன்னு மழையா கொட்டுறது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போம் யமுன கரையை தாண்டும் அக்கறையில் கோகுலத்திலே குழந்தை இருக்கும் அந்த பெண் குழந்தை எடுத்துக்கும் நீர் என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடும் யசோதைக்கு பக்கத்தில் விட்டுடு வந்து விடுவீர் என்று சொல்ல சரின்னு தலையில் தூக்கிண்டார் ஓஹோன்னு சுழித்து கொண்டு யமுனை ஓடுகிறாள் பக்கத்தில் கம்சனுடைய இடத்துக்கு பக்கத்தில் இருந்தால் கூட என்ன தைரியம் தெரியுமோ வசுதேவர் கண்ணனை தூக்கின்னு போகிறச்சே மழை கொட்டுறது ஆதிசேஷன் வந்து கொடையாக பிடிக்கிறார் நித்த சூரிகள்லாம் இறங்கி வந்து தேவர்களோ நித்தியர்களோ முக்தர்களோ கிருஷ்ணாவதாரத்தில் கைங்கரம் பண்ணுவார்கள் ஆனால் ராமாவதாரத்தில் இவர்கள் ஒத்தரையுமே அவர் சந்திக்க மாட்டார் நேத்தே ஒரு நாள் கதை சொன்னேன் ஏன் இந்த ராமன் இப்படியே நேர்மே நேர்மேன்னு காமிச்சின்றார் யார் வேணா எனக்கு வருவா மனுஷனாகவும் பிறப்பேன் தேவர்களும் வருவா நித்திய சூரியனும் தைரியமாக சொல்ல வேண்டாமா என்னமோ அவர் மாட்டார் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம் அதுக்கு உண்மையாக நடந்துக்கணும் இந்திரனை ஒரு தரம் சந்திக்க வேண்டிய தேவை வந்தது சரபங்காசிரமம் சுதீஷ்ணாசிரமம் அகஸ்தியாசிரமத்துக்கு போயின்னு இருக்கார் உள்ளே இந்திரன் இருக்கான்னு தெரிஞ்சுது வாசலில் லக்ஷ்மணன் சொல்கிறான் வா உள்ளே இருந்தன் இருக்கான் பார்க்கலாமான்னு எல்லாம் அவளை பார்க்குறதுலாம் நம்ம வேலையில் லக்ஷ்மணா ஒதுங்கி ஓரமாறு அவன் போட்டோம் அப்புறம் நம்ம ரிஷிகிட்ட போகலான்னால் இவ்வளோ தான் ராமன்
ஆனால் பிறந்த குழந்தைக்கு ஆதிசேஷன் வந்து கைங்கிற பண்ணுறாரு பாருங்க. இவர் தேவேந்திரனே பார்க்க மாட்டேங்கிறார், ஆதிசேஷன் நித்திய மண்டலத்திலே வருவாரானால் கண்ணனுக்கு யாரும் கைங்கிற பண்ணுவார்கள். ஆதிசேஷன் கொடை பிடிச்சது முதல் நாள், கண்ணன் பிருந்தாவனத்தில் அப்படி இப்படி ஓடுவார், ரொம்ப வெயிலாக இருக்குமா, இந்த குழந்தைக்கு வெயில் அடிக்க போகிறதேன்னு கருடன் வந்து சிறக விரிப்பாராம். ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமேன்னு பாசுறோம். மேலாப்பரப்பான் வெனது சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே கருடன் கைங்கிரமன்றார், ஆதிசேஷன் கைங்கிரமன்றார். அது கண்ணனுக்குன்னு உண்டான பெருமை. தூக்கிண்டி கரையிலேருந்து அக்கறைக்கு போனார், விறு விறு விறுன்னு யமுனை ரொம்ப தூரம் வளர்ந்தது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் மூழ்கிப்படுவர், ஆனால் அவர் பயப்படல. கண்ணனுடைய திருவடி கூடிக வழியில் இருந்தது, அதை யமுனை போய் தொட்ட உடனே திருவடியை தொட்டாலே யாருக்கு இருக்கிற அகங்காரமும் வடிஞ்சு போடும். அதனால் விறு விறுன்னு யமுனை கீழே இறங்கிட்டு ஜானுமாத்ரோத கௌயோ முழந்தாள் அளவுக்கு வற்றடிச்சு விடுத்தான். கண்ணன் திருவடியை பற்றினால் சம்சாரம் என்னும் பெருங்கடல் நம் முழங்கால் அளவு வற்றுங்கிறதுக்கு அது சாட்சி. கண்ணன் திருவடியை தொட்டவுடனே யமுனை அவ்வளோ தூரம் இருந்தது கீழே இறங்கித்தே. அதைத்தான் திருவேங்கடமுடையான்னு சொல்லிட்டு இருக்கார். சீனிவாச பெருமாளை சேவி போறச்சே இப்படி ஒரு கை வலதுகை வச்சுருக்கார், இடதுகைக்கு கட்டிஹஸ்தம்னு பேர், தன்னுடைய தொடைக்கு மேலோட முழந்தாளுக்கு மேலே வச்சிருக்கார். இந்த திருவடிய சரணம்னு பற்று, சரணத்தை பண்ணினியானால் உன்னுடைய சம்சார சாகரத்தை பாவக்கடலை முழங்கால் அளவு வற்றடித்து கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லின்றிருக்கார். மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். ஒரு நாட்டியம் பாட்டு பாடினவர் கண்ணன், பாட்டுக்கு நாட்டியம் ஆட வேண்டாமா, அது திருவேங்கடமுடையான கண்ணன் பாடுறச்சே அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாபங்களின் விடுவிக்கிறேன்னு கண்ணன் சொன்னார். அது ஆறானோத்தர் முத்திரை அபிநயெல்லாம் பிடிச்சி நாட்டியம் ஆடணுமே, அதை திருப்பதி பெருமாள் நாட்டியம் ஆடுற தோரணையிலே இதோ சர்வதர்மான் பரித்தெஜ மாமேகம் சரணம் பிரஜ பண்ணியானால் அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாவங்களிலும் விடுவிக்கிறேன் என்ன அழகான ஒரு நாட்டிய கச்சேரி. ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கார், ஒருத்தர் நாட்டியம் ஆடிட்டு இருக்கார், ரெண்டையும் பார்க்கல, நம்ம எங்கேயோ பாட்டையும் கூத்தையும் கேட்டுருக்கோம். அவ ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடி ஆடிட்டு இருக்காளே, அதை பார்த்துருந்தோன்னா சம்சாரத்தையே முடித்து கொண்டு விடலாமே. மகோனி வருஷத்யசகிருத்து யமா யமானுஜா கம்பீர தோயோக ஜவோபி ஜவோர்மி பேனிலா பயானகாவர்த்த சதாகுலா நதி மார்க்கம் ததவ் சிந்துரிவ ஷியப்பதேகே யசோதா நந்தபத்னீச்ச ஜாதம் பரமபுத்தியத ந தன் லிங்கம் பரிஷாந்த நித்ரையா அபகத ஸ்மிருதி. யசோத குழந்தை பெத்ததே தெரியாம மயக்கமா இருக்க இவர் கொண்டு போய் வசுதேவர் ஆண் குழந்தை எங்கே விட்டார். பெண் குழந்தை எப்போ பிறந்தது, அட்டமியில் பிறந்தது ஆண் குழந்தை, நவமியில் தங்கையாக பிறந்தது தான் பெண் குழந்தை. இவளுக்கு அக்கா நினச்சிக்க வேண்டாம், இது அட்டமியில் பிறந்தது, அவள் தங்கையாக நவமியில் பிறந்தான்னு வேறொரு புராணத்தில் சாதிக்கிறார். பகிரந்த புறத்வாரகா சர்வாகா பூர்வதாவிருதாக. இவர் கொண்டு போய் விட்டுட்டு புள்ள குழந்தையை திருப்பி கொண்டு வந்தார், வந்தவுடனே கிடுகிடுன்னு எல்லா கதவும் சாத்தின்றது, திரும்ப விலங்கெல்லாம் வந்து பூட்டி நிறுத்து, தூங்கிட்டு இருந்த எல்லா காவலாளிகளும் முடிச்சு நிட்டான். ஓ ஓன்னு சத்தம் போடுறது பொன் குழந்தை வேற நன்னா அழுது, கொண்டுருக்கிறது பெண் குழந்தை தானே, ஓன்னு அழுக சத்தம் கேட்டது எட்டாவது குழந்தை இதுதான் கொண்டு போய் வசுதேவர் கொடுத்தார். அவனுக்கு புரியவே இல்லை, எட்டாவது குழந்தை என்ன கொல்றதுக்கு பெண் குழந்தையா வரும், இதுன்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஆண் இத்தனை நாள் ஆண் குழந்தை வந்து இது பெண்ணா இருக்கேன்னு நினைச்சு கொல்றதுக்கு போனா ஆகாசத்துல பறந்தவள் என்னத்துக்காக என்ன கொல்றதுக்கு பாக்குற, இங்க ஒண்ணு இல்லை அங்க இருக்கு, எட்டாவது குழந்தை அக்கறையிலே வளர்கிறான்னு சொல்லிவிட்டு போனாள். கிம்மையா ஹதயா மந்தஜாதா கலுதவாந்தகம் யத்ர க்வா வா பூர்வசத்ருர்மா ஹிம்சீஹி கிருபணான் விருதா இதி பிரபாஷ்யதம் தேவி மாயா பகவதி புவி. அந்த மாயாதேவி பூமியை விட்டே பறந்த ஆகாசத்தில் போனால் கோபம் வந்த கம்சன் உலகத்தில் எந்தெந்த மூலையில் அசுர சக்திகள் இருக்குமோ மொத்தத்தையும் கூட்டான். இனிமேல் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே விரோதி அந்த கண்ணன் தான், அவனை அழித்தால்தான் நாம வாழ முடியும், போங்கோன்னு ஆணையிட முதல்ல பூத்தனாங்கிற பெரிய பேச்சு. அவள் தன் மார்பகத்தே விஷப்பாலை ஊட்டி கொண்டு கண்ணனுக்கு விஷப்பால் கொடுத்து கொன்னுடனும் என்று வர ஆரம்பிச்சா முதல். கடைசியில் வந்தது கேசிங்கிற குதிரை முகத்தில் வந்த அசுரன், முதல்லேந்து கடைசி வரைக்கும் போனவன் ஒத்தனும் திரும்பலை, போனார் போனார் ஒரு வழிப்பாதையின் நகரங்கள்லாம் போட்டுருப்பாரு. இங்கே அடியன் உள்ள வரைச்சே அது போட்டிருக்கல, ஆனால் ரெண்டு மூணு தெரு ஒரு வழி பாதையாக தான் இருந்தது, அவள் போடலை, அது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது, ஒரு வழியில் வந்தால் எழுத்தாப்பில் போனால் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். நான் தங்கியிருக்க ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 30 நிமிஷம், அதுக்கப்புறம் இந்த ஒரு வழி பாதையில் தாண்டி வர்றதுக்கு 20 நிமிஷம், இப்போ கிட்டக்க வந்துட்டோமே என்னால் இதை விட சௌக்கியமாக இறங்கி நடந்தே போயிருக்கலாம் போல் இருக்கு என்றாயிடும். இன்றைக்கி நேரம் கழித்து வந்ததுக்கு அடி என் ஷாக்கு சொல்லலை,
இருந்தாலும் சொல்கிறேன், இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அது ஏதோ பக்கத்தில் இருக்கிற சன்னதிக்கு போனேன், அங்கே கொஞ்சம் நேரமாச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் சொன்னேன்னா, இத்தனை பேரும் போகிறா, போனவன் யாரும் திரும்பியே வரல. கண்ணன் ஒருத்தர் இருக்கார், நாங்கள் எதிர்த்தோம், எதிர்க்க முடியலேன்னு நானும் வந்து சொல்ல மாட்டானோ. போனவன் எல்லாம் போனவன் தான். ரெண்டு வகையானவா போகலாம், ரொம்ப ஆதரவாக பக்தியோடு இருக்கிறவர்களும் கோகுலத்துக்குள்ளே போகலாம், அவனும் திரும்பி வரதில்லை. போனவன் கண்ணனை விட்டு யார் திரும்பி வரப்போகிறான், அவரே ஈர்த்துனுடுறார், மோட்சம் கொடுத்துட்றார், போயிடுறான். எதிரி மனப்பான்மையோட போனவன் கொல்லப்பட்டு விடுறான். அதனால் அனுகூலனும் திரும்பி வர்றதில்லை, பிரதிகூலனும் திரும்பி வர்றதில்லை. போனால் போகலாம். நம்ம ஒரு நிமிஷம் யோசிப்பாருங்க, திருவேங்கட யாத்திரைக்கு போகிறோமே, பத்ரிகாசிரமம் போகிறோம், எங்கெங்கோ போகிறோம், போகிறச்சே போகிறதுக்கு பயணச்சீட்டு வாங்கிக்கிறோம், திரும்பி வர்றதுக்கு முன்பதிவு பண்ணி தானே போகிறோம். ஆமான்னு பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சுவாமி அடிகிட்ட கேட்டார், நீ எதுக்கு அங்கே போறீ? இல்லை வயசாச்சு, பார்த்து பெருமாள் நல்ல கத்தி கொடுக்கணும்னு கேட்கலாங்கிறதுக்காக போகிறேன், மறுபிறவி கூடாதுன்னு கேட்க போகிறேன். அவர் திருப்பி சொன்னார், அதுக்கு ஏன் திரும்ப சீட்டு வாங்கியிருக்கீர்னார். நீர் நம்பிக்கையாக போகிறவராக இருந்தால் அவர் உரலை கொடுத்துட்டாருனால் நீர் எப்படி திரும்பி வருவீர்னா. இல்லை நான் ஒரு நம்பிக்கை தான் தரமாட்டார்னுட்டு அப்படி தந்துடுவாரா? அவர் இப்படிலாம் கொடுக்க ஆரம்பித்தா யார் போவா? இதோ நிறையா பேர் கூட்டமாக வந்துட்டு இருக்காளேன்னா, இப்போ இல்லை, சட்டத்து பூர்த்தி ஆகி சதாபிஷேகம் ஆகி 90 கொள்ளுப்பேரம் பேத்தி பார்த்த அப்புறம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் போயின்ட்டு இருக்கோம். 60 போகிறச்சே சுவாமி கொடுத்துட போகிறாரு நாள், சுவாமி நாள்லேருந்து நான் வரவே இல்லைன்னு இருக்கட்டும். ஒரு புறத்தில் யாரெல்லாம் எதிரி மனப்பான்மையோடு வரானோ எல்லாரும் அழிஞ்சு போய்டுறான். அதில் முதல்ல வந்தது பூதனே கம்சேன பிரகிதா கோரா பூதனா பாலகாத்தினி சிசும்சார நிகிரந்தியம் புறக்கிராம பிரஜாதிஷு. தன் தாயார் யசோதையாட்டமே வேஷம் போண்டா, தாய் பால் கொடுக்குற ஆசையோடு வந்தா, அவளும் ஆசையோடு கொடுத்தா, கண்ணன் ஆசையோடு குடித்தார். சொல்லுகிறார், பூர்வந்து தன் நிஸ்வனித பின்னகிருத் கர்மணஸ்தமஸ்தகாக பாலஞ்ச தஸ்யா உரசி கீழந்தம் அகுதோபயம். வேகமாக பாலை இழுக்க பாலோட சேர்த்து பிராணனும் வந்துவிட்டது. முதல் கொலை கன்னிப்போர். அப்பப்போ கன்னிப்போர்னா முதல் இது நிஜமாவே கன்னிப்போர். ஏன்னா இப்போ வந்தவளே கன்னி, ராமனுக்கு அப்படி தான் ஆட்டுது. முத முதல்ல ராமன் எதிர்த்தது யாரே? சூர்பனகா வந்தாள். அதுக்கு முன்னாடி தாடகா வந்தாள். வந்ததிருந்த தாடகதன் உரத்தை கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன்னேவின்னு குலசேகராழ்வாருடைய பாசம். தாடகையும் கன்னி, அது கன்னிப்போர். ராமனுக்கு முதல் போர் பெண்ணோட தான், கண்ணனுக்கு முதல் போர் பெண்ணோட தான். ரெண்டு பேரும் புருஷோத்தமர்கள், அவர்களுக்கே வருத்தம் தான். ஆரம்பிக்கச்சேவே சண்டை பெண்ணோடவே போட வேண்டியிருக்கேனால் என்ன பண்ணுறது, வந்தது அவ தான். அதனால் அவ பூத்தனா காதினி குழந்தையை கொல்றதுக்காக எடுத்து மடியில் வச்சுக்க, அவரும் பாலை பிடிச்சி இழுக்க பாலோட சேர்ந்து பிராணனும் வந்தது. 12 தூரத்துக்கு பெரிய சரீரத்தோடு விழுந்தா, வரைச்சி அழகாக இருந்தா. ஆனால் 12 ரொம்ப பெருசு. தாய் முறைப்பாலில் முதிருக்க தவழ்ந்து தளர் நடை இட்டு சென்று பெய் முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறரேசனின்னாயின்னு பாசம். தாயார் அமுதமயமாக பாலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டுருக்குறச்சே, வாண்டான்னு விட்டாரா அந்த பிள்ளை. எனக்கு தாய்ப்பாலில் இருக்கிற அமுதமெல்லாம் பிடித்தேன்ல, இந்த பொய்யான தாய் கொடுக்குற விஷப்பாலில் தான் பிடித்தம். ஏன்னா விஷத்தை இவனுக்குன்னு கொண்டுருக்காளோ இல்லையா, அவளுக்கு என்ன இந்த விஷம் என்னையும் கொல்லக்கூடாது, மற்ற குழந்தைகளையும் கொல்லக்கூடாது, கண்ணனுக்கே விஷம். எதையும் கண்ணனுக்கே நம்ம சுடுத்தா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிடுவார். விஷமாக இருந்தால் கூட கண்ணனுக்கேன்னு கொடுத்தா வாங்கி விடுறார். விஷத்தையும் அமுதமாக்கக்கூடிய வேளையில் அவர் பிறந்தார். அமுதமே விஷமாக்கக்கூடிய வேளையில் நம்ம பிறக்கிறோம். இது நாம் பிறந்ததுக்கு அவர் பிறந்ததுக்கு வித்தியாசம். நம்ம பிறந்ததுக்கு ஓஹோன்னு தழுகி விடுவா, சக்கரமங்கல் பண்ணுவா. அவர் பிறந்ததுக்கு சொல்கிறதுக்கு கூட வழி கிடையாது. தத்து கொண்டாள்களோ தானே பெத்தாள்களோன்னு பாட்டு. யசோத ஒரு அடி கண்ணன் அடிச்சுட்டா ஊர்க்காரெல்லாம் சொல்லுவாளாம், பெத்த பிள்ளையாக இருந்தால் அப்படி பண்ணுவலா, வந்த பிள்ளை தானே. தத்து கொண்டாள்களோ தானே பெற்றாள்களோனால் அவ தவிக்கிறா, இந்த பிள்ளையை பார்த்து பார்த்து நான் எப்படி வளர்த்துருக்கேன், பிரம்மங்கிற ஞானம் துளியும் இல்லாத வளர்த்தா. அவ தங்குழந்தைய தங்குழந்தேன்னு வளர்த்தாளே தவிர அவனை பராத்பரன், அவர் தான் இங்கே பெறாதவர், இங்கே வந்து பிறந்திருக்கான்னு அவன் நினச்சதே இல்லையே. வேதாந்த தேசிகன் கிமப்பி பிரம்ம தத் கிஷோரபாவ திருஷ்யம்னு சாதித்தார். விரஜயோஷித் அபாங்க வேதனீயம் மதுரா பாக்யம் அனன்ய போக்யமீடே. மதுரா பாக்யம், மதுர நகரம் பண்ணின பாக்யம் கண்ணன் பிறந்தார். வசுதேவ வதுஸ்தனந்தயன் தத் பிரம்ம கிஷோரபாவ திருஷ்யம். அந்த பிரம்மமே வசுதேவருடைய வதுவான தேவகியினிடத்திலே பால் குடிக்க பிறந்தார். ஆனால் அந்த குடிக்கிற பாக்கியம் கிடைக்கல, எல்லா பாக்கியத்தையும் யசோதை தான் பெற்றாள். குலசேகராழ்வார் கூறினார், நந்தன் பெற்றனன் நல்வினையில்லா நங்கள்கோன் வசுதேவன் பெற்றிலனே. எல்லா பாக்கியமும் நந்தகோபாலனு கிடைச்சது, பிறந்தன்னிலேருந்து கிளம்புற வரைக்கும் 10. ஆனால் ஏதானு வசுதேவர் கிடைச்சதோ, உண்மையில சொந்தக்காரர் அவர், ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்கல.
பெத்ததுக்குன்னு ஒரு ஏற்றம், வளர்த்ததுக்குன்னு ஒரு ஏற்றம். பெத்ததுக்கு ஏற்றம் தேவகிக்கு, வளர்த்த பெருமை யசோதைக்கு. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம், ஜென்மத்துக்கு ஏற்றம் கர்மத்துக்கு ஏற்றம். ஜென்மத்தின் ஏற்றத்தை பார்த்தவோ அவ தேவகி, கர்மத்தினுடைய ஏற்றத்தை பார்த்தவோ யசோதை. அப்படி கண்ணன் பூத்தனையை முடித்தார். அந்த பூத்தனையினுடைய சரீரத்து மேலே விளையாடின்னு இருக்கார். வந்து பார்த்த யசோதைக்கு ஒரே பயம், ஓ குழந்தை ஏதோ விட்டுட்டு போகணுன்னே பெரிய பேயாட்டம் ஒன்று வந்திருக்கே, பயந்து போய் குழந்தை பயந்ததான் நினச்சிண்டு பசுமாடை கூப்பிட்டு அதனுடைய வாழை சுற்றினா பயம் போகும்னு ஒரு நம்பிக்கையாம். ஏதான பேய் பிசாசெல்லாம் பிடிச்சு நடுத்துனா கொழுமோ ஒரு காட்சி கொடு, குழந்தை ஏதோ பயந்து நடுத்து போட்டிருக்கு. அச்சுத்தாலி ஐம்பட தாலி பண்ணி போடு, அதில் புலிநகம் ஆமநகம் ஆன முடி இதெல்லாம் வச்சு பண்ணால் குழந்தைக்கு ஒன்றும் வராதுன்னு ஒரு தாயத்து கட்டுற மாதிரி இதெல்லாம் பண்ணுவலாம். கண்ணன் சிரிச்சுட்டே இருக்கார். இவ யாரார்ட்டெல்லாம் நம்மளை பற்றி பிரார்த்திக்கிறா? வடக்கே குபேரன் ரட்சிக்கட்டும், கிழக்கே இந்திரன் ரட்சிக்கட்டும், தெற்கே யமன் ரட்சிக்கட்டும், மேற்கே வருணன் ரட்சிக்கட்டும். இவா இத்தனை பேரும் தங்கள் ஆபத்தை போக்கிக்க எங்கிட்ட வந்து நிற்கிறா? இவளானா பெத்துட்டு அவர்கள் ரட்சிக்கட்டும் இவர்கள் ரட்சிக்கட்டும்னு இருக்கா? இவளுக்கு தெரிஞ்சது தான், இந்த அனுபவத்துக்கு தானே பிறந்தோம். சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வண்ண தொடுவுண்ணப்போன் திவிலேற்றுவன் கூன் கோட்டினை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்புனுக்கேன்னு அம்மாழ்வாருடைய திருவிருத்த பாசம். பகவான் அவதரித்தார்னா எதற்கு சாது பரித்திரானாலும் அப்புறம் வெண்ணை திருடி சாப்பிடணும். யசோத கோகுல பெண்டிரோட ஆனந்தமாக விளையாடணும், நப்பின்னே கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மூணு தானே அவருக்கு ஆசை. நம்ம வேற ஏதோ பரித்ராணாய சாதுனாம் வினாசாயத துஷ்கிருதாம் அதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருவாளுக்கு. தமிழ் தெரிஞ்சு ஆழ்வார் பாட்டு தெரிஞ்சிருந்தா கப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கணும், திருடணும், பொய் சொல்லணும், ராசக்கிரீடை பண்ணணும். சாமி சத்தம் போட்டு சொல்லாதீங்க, நல்ல ஸ்லோகமாக ஏதோ சொல்வீர்னு பார்த்தா எதையோ சொல்லி. இதை தெரிஞ்சுக்கிறவன் தான் கண்ணனுடைய உண்மையை புரிஞ்சுனான்னு அர்த்தம். பரித்ராணாய சாதுனா மட்டும் தெரிஞ்சுட்டா மேலோட்டமாக கிருஷ்ணாவதாரம் தெரிஞ்சுருக்கோம். இல்லை வெண்ணையை திருடி அதன் மூலம் நம் பாபங்களையும் திருட வந்தார்னு தெரிஞ்சிருந்தால்தான் ஏவம் யோவேத்தி தத்துவத்தகான்னு கண்ணன் சொல்கிறார். மேலோட்டமாக கிருஷ்ண சரித்திரம் தெரிஞ்சுட்டா போகாது, அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் தெரிய வேண்டும். அப்படி பூத்தனை முடித்தா ஜாதகர்மா ஆச்சு, குழந்தைக்கு பேர் வைக்கணும். கர்காச்சாரியர் வந்தார், நாமகரணம் பண்ணுறார். கிருஷ்ணா கிருஷி பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வதி வாச்சகா, கிருஷி பூமியை குறிக்கும், நகா ஆனந்தத்தை கொடுக்குறவர். இவர் தன் செயல்களாலே சேட்டிதங்களாலே பூமிக்கே ஆனந்தத்தை கொடுக்க போகிறார். கிருஷ்ணன் வாசுதேவ கிருஷ்ணன்னு பேர் வைத்தார். பூத்தனாவதம் முடிந்தது. அடுத்து சகடாசுரன். பூத்தனை தான் முடிஞ்சாளே, யசோத பார்த்தவள் கொழுமோர்லாம் காய்ச்சி கொடுத்து கண்ணனுக்கிற பயத்தை போக்கிட்டு. நம்ம என்னதான் இருந்தாலும் போவோம், ஊருக்கே தலைவி. அப்பப்போ பசுமாடு கன்றுகள்லாம் பார்க்கணும், வியாபாரமெல்லாம் பாலு மோர்லாம் பார்க்கணும். பாலை கொடுத்துட்டு கண்ணனை விட்டுட்டு ஒரு பெரிய வண்டி சக்கரத்தை பக்கத்தில் காவலாக இருக்கட்டும் என்று வச்சுட்டு அப்படியே பார்க்கறதுக்கு போனாலும் சா குடும்பினின்னு எழுதினார். குடும்பினா ஊருக்கே தலைவி, பெரிய குடும்பம், எல்லாரையும் பார்த்துக்கணும். இவ அனண்ட போன உடனே கண்ணனுக்கு ஒரே பசி, அடிக்கடி இவருக்கு பசிக்கும். உலகத்தையே உண்டவர், ஏழு லோகத்தை வயத்தில் வச்சவர், உலகமுண்ட பெருவாயன். பசியில் கை காலம் உதைச்சார். அந்த சமயம் பார்த்து அடுத்த அசுரன் சகடம்ங்கிற வண்டி சக்கரத்தில் ஆவேசித்தான். கடகடா குடுகுடுங்கிற சத்தத்தோட சக்கரம் ஓடி வருது. கண்ணன் அதை பார்க்கவும் இல்லை, அதை உதைக்கவும் இல்லை, அதை கொல்ற எண்ணமும் இல்லை. அவர் எப்போதுமே விட்டில் பூச்சி விளக்க பார்த்து தானே வந்து விடுற மாதிரி. பால்யோசித்தென்ன பரச்சேஷ்டித விஷ்பிலுங்கே யசாலபந்த சலபத்வம்னு கூறத்தாழ்வான் சாதித்தார். விளக்கேத்தி வைங்கோ, விட்டில் பூச்சி வந்து விழும். விளக்கு விட்டில் பூச்சியை கூட்டு தானே, நீ வாவா வந்து விழுனா அது சொல்லாது. விளக்கா எரிஞ்சிருக்கும், விட்டில் பூச்சி விழும். அதுபோல இவர் ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கு, அதனால் விளக்கா இவர் இருக்கார். ஒரு விட்டில் பூச்சி பூத்தனா, அடுத்த விட்டில் பூச்சி சகடாசுரன், அடுத்த விட்டில் பூச்சி திருநாவர்த்தாசுரன், அடுத்த விட்டில் பூச்சி கடைசி வரைக்கும் கேசி. அவரவர்கள் வந்து இவர் பாட்டுக்கு பால் வரலேங்கிற பசியில் காலை உதச்சுருக்கிறச்சே அவன் வந்து யார் தலையை கொடுக்க சொன்னான்? சகடாசுரன் வந்து குறுக்க தலையை விட்டார். ஓத விழுந்தது நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே கால நிமிர்த்து சகடத்தை சாடி போயின்னு பாசம். எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும். ஏழாவது மாதத்தில் தான் சகடாசுரனை முடிச்சது. பிறந்த குழந்தையே பூத்தனையை முடிச்சிட்டார். ஏழாவது மாதம் பிறந்த நாள் அன்னைக்கு தொட்டில் போட்டிருக்கிறச்சே தான் சகடாசுரன் வந்தால் அழித்தார். ஆனால் பெரியாழ்வார் பாசுரத்தில் ஏழாவது மாதம்னு சொல்லலை. நாள்களோர் நாலஞ்சு திங்கள் அளவிலே, ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கும் நேரம். ஏன் ஏழுன்னு சொல்லக்கூடாதா? இன்னொரு ஆழ்வார் சொல்கிறார், ஈடும் வலியுடை நம்பி பிறந்த ஏழு திங்களில்னு பாட்டு. ஒரு ஆழ்வார் சொல்லச்சே ஏழு மாதம்ங்கிறாரே, பெரியாழ்வார் சொல்லச்சே நாலஞ்சுங்கிறாரே. நாள் பெரியாழ்வாருக்கு கண்ணன் இடத்துல ரொம்ப பிரேமம், அவரை காட்டியே கொடுக்க மாட்டார்.
என்ன வந்துருமோ என்ன வந்துருமோ, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடினவர் இல்லையா. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்விரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். ஏன் அம்மாழ்வாருக்கோ திருமங்கையாழ்வாருக்கோ பெரியாழ்வார்னு பேர் இல்லை, விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பிறந்தவருக்கு தான் பெரியாழ்வார்னு பேர். அவர் தான் கண்ணனுக்கு என்ன வந்துருமோ கண்ணனுக்கு என்ன வந்துருமோன்னு பிள்ளை தமிழ் பாடினவர். அவருக்கு என்னமா, நான் 7 மாதத்து குழந்தையன்னு போட்டு உடச்சுட்டேன்னால் கம்சன் காதுக்கு செய்திப்படும். அவன் ஏற்கனவே எந்த குழந்தை எந்த குழந்தைன்னு தேடின்ட்டுருக்கான். ஓ 7 மாதம்னு ஆழ்வார் பாடியிருக்கார், 7 மாசமாக இருக்கிற குழந்தையா பிடிச்சின்னு வானுடுவோம், அது கண்ணனுக்கு ஆபத்தாகப்படும். 4-5 பாடி வைப்போம், அவன் குழம்பி போடுவான். 4-5, 4-5, 9, 4-5, 20 தேடட்டும், அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்கள் கண்ணனுக்கு வயசாகிடும், காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக மறைச்சிட்டாரான். 7 கூட சொல்லாமல் 4களோர் 4-5 திங்கள் அளவிலே 100 பாட்டில் சொல்கிறார், திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேன்னு பாட்டு. இவர் திருவோணத்தானே இல்லை, திருவோணத்தான் வாமனமூர்த்தி, சவண நட்சத்திரத்தில் பிறந்தவர், பாத்ரபத மாதம் துவாதசி அன்னைக்கு அபிஜின் முகூர்த்தத்தில் சிரவணத்தில் பிறந்தவர் வாமனர். இவர் ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமியில் பிறந்தவர். ஆனால் ஆழ்வார் பாட்டு திருவோணத்தான் உலகாளும் என்பார்கள் அப்படின்னு பாடுறார். அர்த்தத்தின் 10 நாள் வந்து தோன்னி அச்சுதன் ஹஸ்தத்திலேருந்து 10 நாள் பிறந்த பிள்ளைங்கிறார். இப்படி கூட சாமி எண்ணுவா, ஏ ரோகிணின்னு சொல்லுங்க, அர்த்தத்தின் 10 நாள்னால் யாராவது ஜோசிகர் இருந்தால் கேளுங்க, பெண் நட்சத்திரத்திலேருந்து எண்ணுவாள் இல்லையோ என்றச்சே அடுத்த நட்சத்திரத்திலேருந்து எண்ணலாம், அல்லது அந்த நட்சத்திரத்தை சேர்த்து எண்ணணும்னு உண்டு. சேர்த்து எண்ணினா 10 நாளா, உட்டுட்டு எண்ணினா 10 நாளா, மேலே எண்ணினா 10 நாளா, கீழே எண்ணினா 10 நாளா, இல்லை 9-9 பிரிக்கிறதுன்னு உண்டு. 27 நட்சத்திரத்தை முதல் வர்க்கம் 9, அடுத்த வர்க்கம் 9, 3வது வர்க்கம் 9 அப்படியும் பிரிக்கிறது உண்டு. இதில் நீ எந்த அர்த்தத்தின் 10 நாளை சொல்கிறேன், இதெல்லாம் குழம்பட்டம்னு தானே நான் சொல்லியிருக்கேன். அவன் இப்படியே குழம்பி எண்ணிகிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே கண்ணனுக்கு வயசாகிடும். அவருக்கு ரோகிணின்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறார், ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லுவரோ மாட்டார், 7ஆம் மாதம் சகடாசுரபங்கம் சொல்ல மாட்டார், மறைச்சு மறைச்சே பாடுறார் என்னால். அதுதான் பொங்கும் பரிவு, கண்ணனுக்கு என்ன வந்துருமோ என்ன வந்துருமோங்கிற பயம். அப்படி இருந்தது தான் கோகுலத்தில் இருக்கிற எல்லாரும். ராமனுக்கு அந்த கஷ்டமே இல்லை. தந்தை தசரதன் சம்பராசுர யுத்தத்தில் சம்பராசன் கொண்டவன், தம்பி ஒத்தத்தனும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருகனும் ஒரு படைக்கு சமம். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹனுமாரா சுக்ரீவனா விபீஷணனா குறவே இல்லை. இது எதான்னு கண்ணனுக்கு இருந்ததா, கூட இருந்த பலராமனே மகாபாரத யுத்தம் நடக்கச்சே கைவிட்டுட்டு காணப்பட்டர், இவ்வளவுதான். ஆனால் ராமனுக்கு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் ஒத்தொத்தரும் என்ன பாடு, எவ்வளோ பெரிய சைன்யம், பலராமன் ஒத்தரான உதவிக்கு இருந்தாரானால் தேரோட்டத்துக்கு தனியாக விட்டுட்டு விட்டுட்டே போட்டாரே. அதனால் சரி, தந்தை நந்தகோபாலனானால் வெளுத்ததெல்லாம் பால், தெரிஞ்சதே பாலு மோறு தயிர், அவர் எங்கே சண்டை போட வரப்போறார். அதனால் யாருக்கும் கண்ணன்னு சொன்னால் ஏன் இவ்வளவு பரிவு வருகிறதுனால், ரொம்ப கட்டப்பட்ட பிள்ளைன்னா ஓரிடத்துல கூட இருக்கவே விடலை. மேலோட்டமாக பார்த்தா கிருஷ்ண சரித்திரம் வெடிக்கே விளையாட்டாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா தான் ஒத்துருமே அவர் உறவே கிடையாது. எங்கோ கல்யாணம் பண்ணிட்டார், எங்கேயோ வாழ்ந்தார், எங்கேயோ போனார், எங்கேயோ புறப்பட்டு போயிட்டார். ராமர் இங்கே இவ்வுலகத்திலேருந்து பரமவுத்தத்துக்கு போகிறச்சே வைகுந்தத்துக்கு போகிறச்சே அன்னு சராசரத்து அயோத்தியில் இருக்கிற மொத்த பேரையும் கூட கொண்டு போனார், ஊரே உலகமே பார்க்க கிளம்பி போனார். கண்ணன் கிளம்புறச்சே ஒத்துருமே இல்லையே, யார் அவரை பார்க்கவே முடியாது, பார்க்கவும் விடலை. எங்கோ ரிஷிகளுடைய சாபத்தினால அம்பு பட்டதுன்னு ஒரு நுண்டி சாக்க வச்சிருந்து அதனாலே பிரபாச கஷேத்திரத்தில் படுத்துன்னு எழுந்து போயிருக்கணும்னால் ஏதோ ஒரு மேலோட்டமாக பார்த்தா சந்தோஷம், ஆனால் உள்ளே போட்டால் ஏக்கம் ஏக்கம். அவஜானந்தி மா மூடாக மனுஷியம் தனும் ஆசிரித்தம், கண்ணனே கீதையில் சொல்கிறார், என்னை பற்றி என்னங்கிற உண்மை இவன் தெரிஞ்சிக்கவே போதில்லை அர்ஜுனா, இவனுக்காக நான் மனுஷ சரீரத்தை எடுத்துன்னு வந்தால் கண்ணனும் மனிதன்தானேன்னு என்ன நினைக்கிறானே, நான் ஏன் வந்திருப்பேன், 8 கைகளோட 16 தலைகளோட கோரமான சரீரத்தோடு வருவேன், நீ பயந்து கிட்டக்கே வரமாட்டே அர்ஜுனா, உன்னோட கிட்டக்க வரட்டுங்கிறதுக்காக மனுஷனாக பிறந்தால் அவனும் நம்மாட்டம் குழந்ததானே, அவனும் பொய் சொன்னவன் தானே, அவனும் திருடினவன் தானேன்னு வச்சுட்டியானால் நீ தெரிஞ்சுக்கவே போகிறதில்லை. அவஜானந்தி மா மூடாக மனுஷியம் தனும் ஆசிரிதம் பரம் பாவமஜானந்தா மம பூதமகேஸ்வரம், நான் யார் உனக்காக பிறந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்காது போயிட்டே அந்த தப்பை நம்ம பண்ண வேண்டாம். அவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்வோம். சகடாசுரன் முடிந்தார், கண்ணனுக்கு மெதுவாக கைகால் முளைக்க ஆரம்பிச்சுது. சின்ன குழந்தையாக இருந்த வரைக்கும் ஊரில் இருக்கிற பெண்களும் தப்பித்தனர், வெண்ணையும் தப்பித்தது. மெதுவாக வயசாக ஆரம்பித்தது, யாரை திருடுறதுங்கிறத முடிவு பண்ணிவிட்டார். மனசை திருட போகிறாரா, வெண்ணையை திருட போகிறாரா, மனசை கோபி மனாம்சி நவநீத மகோபியமுஷ்ணாக
கோபிகளுடைய மனத்தையும் திருடினார். யோ, வெண்ணையெல்லாம் திருடினு போயிட்டானே, வராதே வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லுவலாம். இந்த பக்கமே வரமாட்டேன், நாலு நாள் போக மாட்டார். அவளே யசோதை வீட்டுக்கு வருவோம். எங்கே யசோதே, உன் பிள்ளைய நாலு நாளாக காணும் அப்படி, நீ தானே வரவாண்டான்னு சொன்னியன்னார். பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு வராமல் இருந்துட்டா பார்க்காத எனக்கு தாங்கவே முடியல, அனுப்பிச்சு வைக்கிறியான்னா அப்போ திருடுவேன் பரவாயில்லையான்னார். நீ தானே வாண்டான்னு சொன்னேன், ஆமாம் சரின்னு சொல்லி கூண்டு போனோம். குழந்தைக்கு மெதுவே வயசாகிற்று. ததஸ்து பகவான் கிருஷ்ணா வயசீர் விரஜபாலகை சஹராமோ விரஜஸ்திரீணாம் சிக்ரீடே ஜனயன் முதம் ஷிண்வத்தியாக ஷிண்வத்தியாக கில தன் மாதுரிதி ஹோச்சுஹு சமாகதாக வத்சான் முஞ்சன்னு க்வசித் அசமயே க்ரோஷ சஞ்சாத்தஹா சஹ ஸ்தேயம் ஸ்யாத்யத்தத ததிபயஹ கல்பிதைஹி ஸ்தேயயோகைஹி மர்க்கான் போக்ஷன் விபஜதி சச்சயன்னாத்தி பாண்டம் பினத்தி. கண்ணன் எப்படி வெண்ணை திருடினான்னு சரித்திரம் சொல்கிறார். இடத்த பார்த்து வச்சுக்கிறார், கூறி போட்டு வச்சுக்கிறார். இன்று ராத்திரி இந்த வீடு. ஓ, இது என்ன கைதேர்ந்த திருடனாக இருக்கும் போல் இருக்கே, கள்ளர்கள்லாம் இப்படியா திருடுவான், நான் போட்டு வச்சு விடுறார். பெரிய உத்திரையை தடுத்து தோளில் போட்டு விடுவார். இங்கே கௌஸ்துபங்கிற தீபம் இருக்குது, அதை திறந்தா பளிச்சுன்னு வெளிச்சம் அடிக்கிறாப்புல இருக்கும். அதை மூடி நுட்டா இருளன்ன மாமேனி, இருட்டோட இருட்டாயிடுவார். அதனால் உள்ளே போனாலும் யாருக்கும் தெரியவே தெரியாது. ராத்திரி 9 மணி வரைக்கும் தந்த பக்கத்தில் படுத்துப்பார். சத்தமில்லாத 9 மணிக்கு எழுத ஆரம்பித்தார். முதல்ல குழந்தை தவழறதுக்கு ஆரம்பித்தது. தன்முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் என் மகன் கோவிந்தன் புழுதி அழகின்றான், நின்முகம் கண்ணுளவாகி இளமாமதி, நீ இங்கே நோக்கிப்போ. பெரியாழ்வார் யசோத பாவனையில் பாடுறார், என் குழந்தை இப்போ தான் தவழறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். தன் முகத்து சுட்டி ஒரு திருவடி எடுத்து முன்னாடி வைக்கணும், இந்த முழங்கால் எடுத்து முன்னாடி வைக்கணும், சின்ன கௌபியன மாட்டம் கட்டி வச்சிருக்கா, அதில் தங்கத்தில் இலை போட்டிருக்கு, பக்கத்துலலாம் அரணாக்குடியில் நிறைய வாத்தியங்கள்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கு. ஒரு திருவடியை வச்சு இன்னொரு முட்டியை வைக்கிறதுக்குள்ளே ரொம்ப சொகுசான பிள்ளை. சில பிள்ளைகள் தான் முட்டி தேய தவழும், சிலதெல்லாம் முட்டியே படாது, சாமர்த்தியக்கார பிள்ளை. இவர் ஏற்கனவே கருப்பாக இருக்காரா, முட்டி வேற தேஞ்சா என்னாகும்னு அப்படி காலை தூக்கி தூக்கி வைக்கிறார். நெத்தியில் சுட்டி கஸ்தூரி திலகம் லலாடப்படலையே வக்ஷஸ்தலையே கௌஸ்துபம், அந்த சுட்டி முன்னாடி போகிறது, சுட்டி பின்னாடி வருது, முன்னாடி போகிறது பின்னாடி வருது. இதை பார்த்துட்டே இருக்கிற சந்திரன் விறுவிறுன்னு ஆகாசத்தில் போயிட்டே இருந்தான். கோபம், யசோதை கோபம் வந்து, உன் முகத்தில் கண்ணுன்னு ஒன்று இருக்கா இல்லையா, போயிட்டே இருக்கியே, இந்த நந்தகோபாலனுடைய இந்த யசோ இந்த இடத்த விட்டு கோகுலத்தை விட்டு எப்படி நகர முடியறது, நின்முகம் கண்ணுலவாகில் நீ இங்கே நோக்கிப்போ, பாலகனென்னு பரிபவம் செய்யல், இது சின்ன குழந்தை அதனால் என்ன வேணா பண்ணலான்னு சந்திரனி நினச்சிட்டுருக்கியா. சிறுமையின் வார்த்தையடை மாவிலை சென்றுகள் மகாபலியின் இடத்துல போ, குள்ளமாக ஒரு பிள்ளை வந்தானே சின்ன பிள்ளை, அவர் ஒன்றுமே பண்ணலை இல்லை அசடுதானேன்னு கேட்டுப்பாரு. அவன் சொல்லுவான் சின்ன பிள்ளை என்ன பண்ணும்னு, அதை தெரிஞ்சுன்னு அப்புறம் ஒழுங்காக நின்றுப்பார். என் பிள்ளை தவழ ஆரம்பித்தார், தவழ்ந்த பிள்ளை தளர்நடை இட்டான், தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தன்னுடைய திரு வயிற்றிலே கட்டியிருக்கிற நான் கயிறு, திருச்சதங்கை கயிறு, கையில் போட்டுருக்கிற வளையல் கயிறு, ஒன்றுக்கு ஒன்று சலார் பிலார்னு சத்தமிட மெது மெதுவாக கண்ணன் தளர்நடை இட்டார். ஒரு காலில் அப்படி காலை தூக்கி வைக்கிறார், அடுத்த காலை இப்படி தூக்கி வைக்கிறார். நகர்ந்த உடனே பார்த்தால் ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறி தமைந்தாற்போல் இருகாலும் கொண்டு அங்கிலச்சனப்பட நடந்து. கிருஷ்ண ஜெயந்தி வந்ததுன்னா அவாவா மா கோலம் போடுறதுக்கு கண்ணனுடைய திருவடி கோலம் போடுவோமா, அந்த ஊரில் பண்ண மாட்டா. பாத்திரத்தில் மாவை நினச்சி வச்சுட்டு கண்ணா வானால் வந்து காலை துவச்சிப்பார். வீடு முழுக்க ஓடிட்டு போகணும் ஊற்றி சொல்கிறார், விறுவிறுன்னு ஓடுறார். இந்த பக்கத்தில் சங்கரேக்க, இந்த பக்கத்தில் சக்கர ரேக்க, ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், உள்ளடி பொறித்தமைந்து இருகாலும் கொண்டு, அப்படி ரெண்டு காலோட நடந்து நடந்து பிள்ளை ஓடுகிறார். முன்னாடி பலராமன் நடக்க முன்னல்லோர் வெள்ளி பருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட, ஒரு வெள்ளி பர்வத மலை மேருமலை ஓடுறாப்புல வேகமாக போகிறான், கொஞ்சம் மெலிசு, இது ரொம்ப பெருமன். பின்னைத் தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடியிடுவது போல், இது கருப்பு யானை வாரணம் பையன் என்று ஊர்வது போல், ஒரு காலை எடுத்து வச்சுட்டு அடுத்த காலை வைக்கிறதுக்குள்ளே கூலி கொடுக்கணும். வெறுமெல்லாம் நகரமாட்டார், ஆன காலடி எப்படி மெதுவாக எடுத்து வைக்கும் அதை போல நகர்ந்தார். கால் கொண்டு நடக்க ஆரம்பித்த உடனே கோபகுமாரர்கள் எல்லாரும் கோவலர்கள் எல்லாம் கறக்கிறார்கள். கரத்தா மாட்டினுடைய பின்பக்கத்தில் கட்டி வச்சுட்டு தான் கறக்கணும், அதை போய் வேணும்னு அவுத்து விட்டுடுவார். அது ஓங்கி அந்த கோவலனை ஒரு உதைக்கும், ஹா ஹா ஹான்னு கைத்தட்டி சிரிப்பு. கண்ணுக்குட்டிக்கு சின்ன பட்டாசு கட்டி விட்டுடுவார், அது ஓன்னு ஓடும், ஓடுனா சிரிப்பார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு ஏதோ தான் சிரிக்கணுங்கிறதுக்காக எல்லாரிடத்திலையும் வம்பு கிழுத்து, வத்சான் முஞ்சன்னு ஸ்தேயம் மர்க்கான் போக்ஷன்னு விபஜதி சச்சேன்னாத்தி நாத்தி பாண்டம் பினத்தி. சாப்பிடும்போது வெண்ணையை மட்டும் சாப்பிட்டுடுறதில்லே, பானையை விட்டுடணுமா இல்லையா, பண்ணுறதில்லை. ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே வெண்ணெய் விழுங்கி
வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதன் ஓசகேட்டு ஹக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி வெண்ணையை சாப்பிட்டுட்டு பானையை போட்டு உடைச்சுடுறாருனால் ஆத்மாவை மட்டும் அடைச்சுனுட்டு சரீரத்தை தள்ளிட்டு தானே போவார். மோட்சம் கொடுன்னு கேட்கிறோம், கொடுக்கிறார், சரீரத்தோடு கூட்டின் போக மாட்டார். சரீரம் இங்கே போச்சு, அதுக்கு தான் பானையை உடைக்கிறா. எதுக்கோ எதுக்கு இப்போ காரியம் பண்ணுற சமயத்துக்கு பானை உடைக்கிறாளே, பானை உடைக்கிறாளேன்னார். அன்னைக்கு கண்ணன் பானையைத்தானே உடைச்சார், அந்த பானை தான் இது. இந்த சரீரத்தை கீழே தள்ளியாச்சு, ஆத்மா தன்னுடைய சொத்து, அதை அழைச்சின்னு போய் சிறந்த சக்கர பொங்கல் சாப்பிடணும்னு வைகுந்தத்தில் வச்சிருந்து அதற்காக பானையை தள்ளிவிட்டு பாண்டம் வினத்தி அது சத்தம் கேட்டு ஒரு ஓசை அவருக்கு பரம திருப்தியாம். எத்தனை ஜென்மமாக இந்த ஆத்மாவை வா வான்னு சொல்லியிருக்கேன், வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிருப்பான். இன்னைக்கு சரணம்னு சொன்னதுக்கு நல்ல வேளை இந்த பானையை உடைச்சிட்டு இவனை கூட்டின்னு போட்டோம். இந்த சொத்து நமது என்று ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அதனால தான் வெண்ணையை சாப்பிட்டுட்டு பானையை போட்டு பாறாங்கல்ல போட்டு மோதி உடைப்பறான். அது உடைச்சா காலியான பானை வேற சத்தம் வரும், வெண்ணெய் இருக்கிற பானை வேற சத்தம் வரும். சத்தம் வருமா? அது காலியான பானைன்ற சத்தம் கேட்டால் தான் ஆச்சு வெண்ணெய் தீந்ததுன்னு ஹாஹாஹான்னு சிரிப்பறான். அதில் கொஞ்சம் பாக்கி இருந்தது, ஓ இந்த சரீரத்தை விட்டுட்டோம் போல் இருக்கே, இவன் திரும்பி இதே லோகத்துக்கு வந்துருவனோ, நமக்கு மோட்சம் கொடுத்துட்டார். பாதி ஊருக்கு போகிறச்சே, ஏதோ அந்த இடத்துல ஒரு சொத்தை வச்சுட்டு வந்தாப்பில் இருக்கேன்னு இவன் ஞாபகம் வந்தது, வைகுந்தம் பக்கம் போக மாட்டான், திரும்பி வந்துடுவோம். அதுவும் நம்ம சுற்று வட்டாரம் உறவுக்காராக இருக்காளே, வா வான்னு இழுத்துன்னு கொக்கி போட்டு கூட்டுண்டே இருப்பா. இதுக்காகத்தான் அவர் வாசனையே விடுறதில்லை. மொத்தமாக பானையை பேத்துட்டும் ஆத்மாவை கூட்டின்னு போனால் தான் இவன் வருவான்னு நினச்சிருப்பார் போல் இருக்கு. பானை உடைந்தது, வெண்ணெய் வயிற்றுக்குள் சென்றது. ஒரு நாள் திருட்டல்ல, திருட்டு பல நாள் திருட்டு. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லச்சே, வெண்ணெய் விழுங்கினார் வா அவ கையை வைக்கச்சே, களவேள் வெண்ணை துடுவண்ண கல்வாவென்பன் பின்னையம்னு பாட்டு. வெள்ளிமலை இருந்தால் ஒத்த வெண்ணெய் வாரி விழுங்கிட்டு கல்வன் உறங்குகின்றான். மேருமலை அளவுக்கு வெண்ணெயை திரட்டி வச்சிருந்தேனே, மொத்தத்தையும் பிள்ளை சாப்பிட்டானே. இது ஒத்தருடைய பாட்டு. இன்னொரு பாட்டு, விரலோடு வாய் துவைந்த வெண்ணெய், வரல் விரல் எடுத்து வெண்ணெயில் வச்சு வெண்ணெய் எடுத்து வாயில் வச்சுக்க போனார் பெண்ணு பிடிச்சிட்டான்றார். மொத்தத்தையும் சாப்பிட்ட அப்புறம் பிடிச்சாளா, இல்லை முதல்ல கையை வைக்கச்சே பிடிச்சாளா, மாற்று ரெண்டு முரண்பட்டிருக்கே பாட்டுன்னு விசாரித்தனர். பட் பராசரப்பட்ட சமாதானம் சொன்னாரான், நீரேன் திருட்டு ஒரே ஒரு நாள் திருட்டுன்னு நினைக்கிறீர், திருட்டு பல நாள் திருட்டு. ஒரு நாள் வெள்ளிமலை அளவுக்கு வெண்ணெயை சாப்பிட்டப்புறம் பிடிபட்டான், இன்னொரு நாள் கையை வைக்கச்சேவே பிடிபட்டுட்டான். இப்படி உண்டு அப்படி உண்டு, எப்படி திருடினார், அவரோ இருட்டா இருக்கார், ராத்திரி வேளில் திருட போறார், எப்படி தெரியும் நாள், அவர் வழி வச்சிருக்கார். கௌஸ்துபங்கிற நீலநாயக கல்லு சாத்தின்னு இருக்கார், அஞ்சு பழியன்ற கல், மேலே உத்திரியத்தை போட்டு பூத்திப்பார். எந்த வீடுன்னு தெரிஞ்சவனே அங்கே போன உடனே உத்திரியத்தை கழட்டுவார், சிரிப்பார், நமக்கும் வெண்ணெய் கிடச்சிடுத்து அப்படின்னு வாயை திறந்து சிரிப்பார். சிரிப்பில் இருக்கிற ஒளி வெண்ணெய் கிடச்சிடும், கிடுகிடுன்னு சாப்பிடுவார். யாரான வராப்பில் சத்தம் கேட்டுது, உத்திரியத்தை முழுடுவார், வாயை பொத்தி விடுவார். பொத்தினுட்டா பல்லு தெரியாது இல்லையா, பல்லு தெரியாதா வெளிச்சமே கிடையாதான். இருந்தாலும் ஒரு தோழி பெண்ணு கெட்டியாக ஒரு நாள் பிடிச்சிட்டா, கையும் மெய்யுமா பிடித்து கண்ணன் அதிர்ந்து நின்றார். கஷ்டம் பால, நீ யாருன்னு வேணும்னு கேட்குறா, நன்னா தெரியும், ஆனால் வேணும்னு பிள்ளாய் நீ யார், யோசிச்சு திரு திருன்னு முழித்து, பலானுஜகா, நான் பலராமனுக்கு தம்பின்னார். ஏன் வாசுதேவன் கண்ணன் சொல்லக்கூடாதுனால், இல்லை இந்த ஊரில் பலராமனுக்கு நல்ல பேர், சாதுன்னு பேர், நான் அவன் தம்பி பரமசாது, அவர் சாது, நான் அவர் தம்பியா, நான் இன்னும் ரொம்ப சாது. சரி சரி, கிமிகதே, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தேன்னா, மண் மந்திரா சங்கையா, எந்த வீட்டை பார்த்தாலும் என் வீடாட இருக்கு, என் வீடுன்னு நினச்சி மயங்கி போய் வந்துட்டேன். சரி வந்தியே, தன் நவநீத பாத்திரம் இவரே ஹஸ்தம் கிமர்த்தன்னசே, எதுக்கு அந்த வெண்ணெய் பாத்திரத்தில் கை வச்சே, ஓ அதுவா பெண்ணே, என்ன சொல்கிறது, அப்போ தான் யோசிக்கணும். ஏ கேள்வி கேட்டுட்டா பதில் என்னன்னு தெரியாது. அதுக்கு சொன்னார், என்னுடைய 10-15 கண்ணுக்குட்டியிலே ஒரு குட்டி கண்ணுக்குட்டியை 4 நாளாக காணும், அது எங்கே எங்கேன்னு தேடிந்தேன். ஒருவேளை உன் வீட்டில் இந்த பாத்திரத்துக்குள்ளே ஒளிஞ்சுட்டுருக்கோன்னு எனக்கு சந்தேகம், அதுக்காகத்தான் இந்த பானையில் இருக்கான்னு பார்த்தேன், இருந்துதான்னு அவளும் கேட்டா. இல்லை நீ வந்தா இல்லேன்னு சொல்லிட்டு போலாம் தான் காத்திருந்தேன், வந்துட்டியோ இல்லையோ, இல்லைன்னு சொன்னார், ஓட்டமாக ஓடிவிட்டார். காற்றில் கடியனாகி ஓடி அகம்புக்கு காற்றை விட வேகமாக போனால் அவள் இன்னும் பார்த்துட்டே இருக்கா, வெண்ணையும் காணும், பெண்ணையும் காணும், மனசையும் காணும், கண்ணுக்குட்டியை பற்றி பேச்சே இல்லை, ஆனால் திருட்டு இப்படியும் பல நாள். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற உண்டான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஓட்ட போட்ட உரல் வச்சுருப்பான், நல்ல உரலாக இருந்தால் நெல் குத்துறதுக்கு பயன்படும், ஓட்ட விழுந்த பொத்த உரலாக இருந்தால் கண்ணன் கவுத்து போட்டு ஏறி உரியில் இருக்கிறத எடுக்கிறதுக்குன்னே வச்சுருக்கான், அதுக்கு வேற ஒன்றும் பயன் இல்லை. கீழே சொன்னேனே, அவருக்குன்னு எது இருந்தாலும் அவருக்கு பிடிக்கும், விஷப்பாலாக இருந்தாலும் பிடிக்கும், பொத்த உரலாக இருந்தாலும் பிடிக்கும். பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி திருட்டுக்கு நிறையா துணை போகிறதுக்கு நண்பர்கள் வச்சுருப்பார்.
அதுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அது லஞ்சமாக இருக்கட்டும், கொள்ளையடித்த சொத்தாக இருக்கட்டும், ஒழுங்காக பிரித்து கொடுத்துட்டேனா புகாரே வராது. இந்த பெரிய ஊழல் புகார்கள்லாம் வருது பாருங்க, பிரிவினை ஒழுங்காக நடக்கலையேன்னு அர்த்தம். இல்லைன்னா வெளியில விஷயமே வராது. கண்ணனுக்கு அந்த சூக்ஷ்மம் நன்னா தெரியும். யாரை வச்சுன்னு திருடி இருந்தாலும் வைகலம் வெண்ணெய் கைகலந்துண்டான் பொய்கலவாதி என் மெய்கலந்தானே, கையை வச்சுன்னு வெண்ணெய் வந்தது தான் பாக்கி. இந்த ஒம்பங்கு 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 ஆளாளுக்கு பிரித்து கொடுத்துருவார், கடைசி பங்கை தான் சாப்பிடுவார், குட்டு வெளிப்படவே செய்யாது. ஏனால் பிரித்து கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால தான் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிர் ஆற உண்டான் அதான் சிறிய திருமணங்கிற பிரபந்தத்தில் திருமங்கையாழ்வாருடைய ஆசிரியமான பாசம். இடுப்பு நோக கடைஞ்சு கடைஞ்சு அவ்வளவு பெரிய உரியில ஏற்றி கட்டி வச்சிருக்கா. நாரார் உரியேத்தி, முதல்ல அந்த உரிக்கு நாலு கயிறு இருந்தது, கண்ணன் சுலபமாக கையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சுட்டார். எட்டு கயிறாக்கினா அதுக்கப்புறம் இவர் கைவிட முடியாது. ரொம்ப கை மணிக்கட்டு ரொம்ப பருமன், ஊரில் இருக்கிற எல்லா வெண்ணையும் இவர் வயத்துலன்னா இருக்குது. ஆனால் பருமனாக இருக்கிற கையை உள்ள விட முடியாது. அவள் ஒன்று வச்சிருக்கா, எப்படியாவது இந்த பிள்ளையால் கண்டுபிடிக்க முடியாத பாத்திரத்துக்கு வெண்ணையை மாற்றணும். இவர் வச்சிருக்கார், அம்மா இன்னைக்கு எந்த பாத்திரத்தில் வச்சான்னு கண்டுபிடிச்சிடணும். இதுதான் ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி. நாரார் உரியேற்றி நன்கமைய வைத்ததனை ஓராதவன் போல், ஒண்ணுமே தெரியாதவரை போல பாயோட பாயா படுத்துட்டு இருப்பார். யசோத போயிட்டு வரேன், யாரும் ஒன்று வச்ச இடத்துல திரும்பிய பார்க்கக்கூடாது, அப்படியே படுத்துட்டு நல்லா படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஓராதவன் போல் உறங்கி அறிவுத்து சட்டுன்னு நிமிந்து பார்த்து எங்கெங்க இருக்கு எது எது வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு விடுவார். பக்கத்து பிள்ளைய கூப்பிடுறார், உரலை கவுக்கிறார், மேலேருந்து இருக்கிற உரி எடுத்துட்டார், கீழே வைத்து கொண்டு வெண்ணையை சாப்பிட்டாச்சு, தயிரை சாப்பிட்டாச்சு. பக்கத்தில் ஒரு மோர் கூட இருந்தது, மோரை கண்டாலே ஒரு பிடிக்காது. வெண்ணையை பார்த்தால் இளம் பெண்களை கண்டா போலே, மோரை கண்டால் ஆண்களையும் வயசான பெண்களையும் கண்டா போலேன்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது. 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். இது என்ன சுவாமி அந்நியாயமாக எழுதியிருக்கீர்கள் என்னால் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுங்க. ஆண்கள்னால் தங்களை தாங்களே காத்து கொள்ளுவோங்கிற அகங்காரத்தோடு இருப்பா, வயசான பெண்ணுனா தன் கணவன் காப்பான்கிற எண்ணத்தோடு இருப்பா, சிறு பெண்களாக இருந்தால் கண்ணனே காப்பான்கிற எண்ணத்தோடு இருப்பா. அதனால தான் வெண்ணையைத்தான் அவருக்கு சிறு பெண்களாட்டம் பிடிக்கும். மோர்பானையை பார்த்தார், ஓங்கி ஒரு வத விட்டார், அருகிருந்த மோரார் கூட முருட்டி அது அப்படியே மோராக ஓடி வருது. பாயில் கிடுகிடுன்னு வந்து படுத்துனுட்டார். யசோதா வர்ற சத்தம் கேட்டது, வேகமாக பாயில் படுத்துட்டார். கை வச்ச இடத்துல கை, கால் வச்சிருந்த கால், தலை வச்ச இடத்துல தலை, அப்படியே யசோதா வந்து கண்டுபிடிச்சாலும் இந்த பிள்ளை பாயோடு எழுந்து போய்த்தானா திருடி இருக்கணும். பாயை விட்டுட்டு எழுந்திருக்க முடியாது, பாயோட போய் திருடி இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு படுத்து விட்டார். பாயில் மோர் வந்து நினைக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது, இவர் தானே உருட்டி விட்டார். அதை பார்த்து தம் பாயில் படாத அளவுக்கான உருட்டி விட்டுருக்கணுமா இல்லையா, அவ்வளோலாம் சாமர்த்தியம் போகாது, நான் அசட்டு பிள்ளை. அதனால் இடிச்சுட்டார், வந்தது மோர் வந்தது, திரும்பி வந்தா வந்தவ சுத்து முத்தும் பார்த்தா குறியழியாமல் இருக்குது. உரிக்கு குழச்சி போடுவாளாம், அந்த அரக்கு முத்திரை வச்சு பார்த்துருக்கீங்களா, அரக்கு முத்திரை உடஞ்சிருந்தா திருடம் உள்ளே போயிருந்தான்னு அர்த்தம். அதை போல் ஊரிக்கு ஒரு குழச்சி போட்டு வைப்பாள், அது நகர்ந்திருந்தா வெண்ணெய் போயிடுத்துன்னு அர்த்தம். அது அப்படியே இருக்குன்னா ஆனால் வெண்ணையை காணும். இது ஒரு பெரிய முனைவர் பட்டமே அவர் வாங்கியிருக்கார். அது அப்படியே இருக்கணும் ஆனால் வெண்ணெய் காணாமல் போயிடணும். வந்தவ கண்டுபிடிச்சிட்டா, ஆறா தான் வைத்தது காணாள், வச்சதை சுற்றி பார்த்து காணமே, வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார், பயத்தில் பயத்தில் அடிச்சுனாலும். கண்ணன் பார்த்தா, நீ தானே வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு தபஸ் பண்ணேன், வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு பிள்ளை பிறந்தா ஏன் இப்போ வயத்தில் அடிச்சுக்கிறேன்னு நாள், வெண்ணெய் போயிடுத்தேன்னு எனக்கு கவலை இல்லை, வெண்ணெய் இந்த சின்ன வயத்துக்குள்ளே போயிடுத்தேன்னு கவலை, உன் வயிறு என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலை, வெண்ணெய் போகிறத பற்றி இல்லை, வெள்ளிமலை அளவுக்கு வெண்ணெய் இருக்குது, வா வந்து வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார், இந்த இடத்துல வெண்ணெயை வச்சுருந்தேமே காணமேன்னா. இவ்வளவு தான் அவ சொன்னது, நீ எடுத்த நீ சாப்பிட்டேலாம் அவன் சொல்லவே இல்லை, வெண்ணையை வச்சிருந்தமே காணமேன்னு உடனே வந்தது கோபம், நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னியான், இப்போதான் சொல்கிறேன்னு அவள், இது வரைக்கும் நான் சொல்லலை, நீ திருடலேன்னு தான் நான் நினச்சிருந்தேன், நான் வெண்ணையை வச்சிருந்தமே காணமேன்னு உடனே நான் சொன்னேன், நீ உடனே எழுந்திருந்து என்னையே எப்படி கோவிச்சுக்கிறேன்னால் அப்போ நீ தான் திருடினேன்னு அர்த்தம். இங்கே வா, எல்லாரும் புகார் பண்ணச்சே, போனா போகிறது போனா போகிறதுன்னு விட்டேன், இன்னைக்கு கையும் மெய்யுமா பிடிச்சிட்டேன் என்று கிட்டக்க கூப்பிட்டாள். வாரா தான் வைத்தது காணாள், வயிறடித்து இங்கு ஆறார் புகுதுவார் ஐயர் இவரெல்லார், நீராமிதி செய்தீர், நீ தானே இந்த தப்பு பண்ண என்றோர் நெடுங்கயிற்றால் பக்கத்தில் இருக்கிற உரலை பிடிச்சு இழுத்தா கண்ணனை தர தரான்னு உரல் இடத்துல தள்ளிட்டு போனான். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் பிறர் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உறவடை ஆப்புண்டு உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. உரல் இருக்கு, பக்கத்தில் கண்ணன் இருக்கார், இழுத்துன்னு வந்தா பெரிய தாம்பு கயிற்று எடுத்து அப்படியே கட்டி வைக்கிறார்.
இந்த பிள்ளையனுடைய வயத்தை கட்டுறா, இடுப்பு கட்டினா, பக்கத்தில் இருக்கிற உரலை கட்டினா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. உரலும் மேலே பருத்திருக்கும், நடுவில் சின்னதாக இருக்கும், இப்படி இருக்கும். கண்ணனுக்கும் தோல் பருத்திருக்கு, எடை சிறுத்திருக்கு, பிட்டம் பருத்திருக்கு. இதுவும் கருப்பாக இருக்குது, அதுவும் கருப்பாக இருக்குது. ஒரே வித்தியாசம், இது அழறது அழலை. இது ஓவோன்னு அழறதே கண்ணன், ஆனால் அவர் அழலை. தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான் எடுத்த கயத்தை இடுப்பில் சுத்தினா துவயங்கல ஊனமபூத். ரெண்டே ரெண்டு அங்குலம் குறைச்சலாக இருந்தது, முடிச்சு போட்டு இன்னொரு கயிறு எடுத்தா திருப்பி சுத்தினான். கண்ணன் கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தார். இது என்ன, இவ கட்டுறது நாம் கட்டுப்படுறது? யாருக்குமே நாம் கட்டுப்பட்டதில்லை. உலகத்த கர்மத்தால் கட்டுப்படுத்தி நமக்கு பழக்கமே தவிர நாம் கட்டுப்பட்டதில்லை என்று நினைச்சின்னு வளர்ந்தார். கொஞ்ச நேரம் போச்சு, அவளுக்கு கை ஓய ஆரம்பிச்சது. யாரோட சண்டை போட்டேன்னா, சிசுபாலனா தந்தபக்தரனா, நம்ம பெத்தவர் நமக்கு ரொம்ப வேண்டியவோ, இவரிடத்தில் அடிபட்டு சொல்லு படுறதுக்கு தானே பிறந்தோம் என்று நினைத்தவர் சட்டென்று தன்னை சுருக்கி கொண்டார். ஒரு சுத்துக்கு வராத கயத்தை வச்சு மூணு சுத்து ஊத்தினான். கட்டியை எடுத்து நாரார் உரியேத்தி நன்கம வைத்தன திருட ஓராதவன் போல் உறங்கி அறிவித்து ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடைய தீராவுகளியலாய் சிக்கன வார்த்தடிப்ப ஓங்கி கையில் இருக்கிற தாம்பு கயத்தை ஓங்கினா அவர் ஓட பார்த்தார். அப்போ சொல்கிறா, ஓடினே காலில் போடுவேன். கேவி கேவி அழ பார்த்தார். அழுதே வாயில் போடுவேங்கிறார். என்ன இவன், நிற்கவும் விட மாட்டேங்கிறா, போகவும் விட மாட்டேங்கிறா, அழவும் விட மாட்டேங்கிறா. ரொம்ப குடும்பக்கார அம்மாவா இருப்பாள் இருக்கே. சரி, கை கூப்புவோம். தரியார்ந்த கருங்களிலே போல நின்று தடங்கண்கள் பனிமல்கும் தன்மையான் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அழுகையும் தொழுத கையும் தொல்லை இன்ப திருதி கண்டாள். கை கூப்பிட்டு, தாயே என்னை விட்டுடுறையான்னு கெஞ்சர பார்வையில் கேட்டாலும், ஓ பிள்ளை திருந்தரான் போல் இருக்கு, கையெல்லாம் கூப்பிட்றான், மன்னிப்பு கேட்குறான்னு இவரா? நிச்சயம் கேட்க மாட்டார். வெட்கமும் கிடையாது, சூடு சுரணையும் கிடையாது. பின்ன எது கை கூப்பினார்னால், இந்த நிமிஷம் கண்ணன் கட்டுப்பட்டான்ங்கிறத பார்க்கறதுக்கு ஊரில் இருக்கிற 500,000 பெண்களும் ஒரு இடத்துல திரண்டுட்டா. கண்ணனுக்கு ரொம்ப திருப்தி. இவ ஒவ்வொத்தியாக நான் போய் பார்க்கணுன்னா 2 வருஷம் ஆகும். நல்ல வேளை ஒரே நிமிஷத்தில் எல்லாரையும் கொண்டு ஒரே இடத்துல நிறுத்தினியோ இல்லையோ, தாயே நன்றி அப்படிங்கிறதுக்காக கை கூப்பியிருக்கார். கையில் கயிறுக்கு தாம்பு கயிற்சி எடுக்க தாம்பு பண்ண பாக்கியம், மற்ற எந்த கயத்துக்கு இல்லாத பாக்கியம். கண்ணனுடைய இடையை தொட்டு மூணு தரம் அப்படி சுத்தியதுனாலே தாமோதரன்ற பேர் வந்தது. தாமத்தாலே கட்டினாள்னா, அவள் தாமத்தாலேயே கட்டினா, தாம்நாத தாம பரிணாம ஜுஷா பவந்த பிரேம்னா, பிரேமத்தாலே கட்டினாலே தவிர தாமத்தாலே கட்டவில்லை. அன்ய கோபகிருக கவமுஷம் யசோதா குருவி துவதியம் அவமானம் அமிருஷ்யமானா. தன்னுடைய வீட்டு வெண்ணையை திருடிந்தா கூட கவலைப்பட மாட்டா. புறத்தியார் வீட்டு வெண்ணையை சாப்பிட்டு பேரை கொடுத்துட்டே கண்ணா, எவ்வளவோ வெண்ணெய் வச்சுருக்கேன், அதை சாப்பிடக்கூடாதோ? நம்ம வீட்டு பிள்ளையே ஆறான சித்தி வீட்டுக்கு அத்தை வீட்டுக்குன்னு கொண்டு போயிருப்போம். பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்தா சாப்பிடாது. அந்த வீட்டுக்கு போனோடனே நேத்தி தோசை ஒன்று வச்சுருந்துருப்போம். அதுலேருந்து பாதி கொடுக்கச்சே சாப்பிட்டுட்டு அம்மா சொல்லிகிட்டே இருப்போம், அவனுக்கு தோசையே பிடிக்காதுன்னுவோ, இன்னொரு அரை கொடுன்னு. அப்போ அவன் நினச்சி போய், சோறே போடலை போல் இருக்கு, அதனால தான் பிள்ளை இப்படி வந்த வீட்டிலலாம் கேட்குறதுன்னு. அதுதான் இவளுக்கு கவலை. நம்ம வீட்டு வெண்ணையை தேடினா சாப்பிடல, புறத்தியார் வீட்டு வெண்ணையே சாப்பிட்டானே. கையில் இருக்கிற தாம்பு கயத்தை எடுத்துன்னு அடிக்க போக கட்டுப்பட்ட ஒரு ஆனை கண்ணிலேருந்து ஜலமாக கொட்டும். ஆனை நின்றுக்குச்சே இப்படி ஜலம் வரும். அது மாதிரி கண்ணனும் ஆனையாட பெருசாக இருக்கார். கண்ணில் மை தீட்டின்னு இருக்கார். அந்த மையும் வழிஞ்சு ஓடி வர்றது. அவரே கருப்பு, மைய வேற வழியறது, கருப்பில் கருப்பு. இப்படி நின்றுருக்கிறத சேவிக்கிறதுக்கு சொல்லவா, அடிக்கிறதுக்கு சொல்லவா, எப்படித்தான் அவளுக்கு மனசு போச்சோ தெரியல. ஊரார்கள் எல்லாரும் காண உரலோடே தீராவு குழியலா சிக்கனவார் தடிப்ப ஆறாவயத்தினோடு ஆத்தாதான் எதிசக்னோஷிகச்சத்வம் அதிச்சஞ்சல செட்டித நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபா சபதி நயனே மீளையன் விஷகோப்தா என்னு கோபால விம்சதியிலே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அப்படி காலை தூக்கினார். எழுகு நிலையும் எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும் அழுகையும் அஞ்சு நோக்கும் ஓடன்னு போய் ஒரு காலை தூக்கின்ற கண்ணன் விக்கிரம் சேவிச்சிருக்கீங்களா, கையில் வெண்ணெய் வச்சிருப்பார், ஒரு காலை தூக்கின் இருப்பார், எங்கேனா ஓட பார்த்தாராம், காலில் போடுவேங்கிறா, ஓன்னு அழ பார்த்தாராம், கையில் போடுவேன் வாயில் போடுவேங்கிறா. சரி, கையில் இருக்கிற எழில்கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு தாம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சே ஓன்னு அழுதாராம். அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஏன் அழறேன்னா, அடிச்சப்பறம் அழுது என்ன பிரயோஜனம், முன்னாடியாவது அழுதுருவோம், முன்னாடி அழுதாதாவது நிறுத்திரியா பார்ப்போம். இப்படி அவள் அழ, அவள் மடிக்க, அவனு மழ, அப்படியே கட்டி வச்சுட்டு அவ அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா. இவர் அழு அழுன்னு அழுதுன்னு நிற்கிறார். நந்தகோபாலன் வந்தார். என்ன நடந்தது, வீட்டில் ஒரே சம்பிரமமா இருக்க, ஏது பிள்ளை அழுதுன்னு நிற்கிறார். கிட்டக்கு வந்து, கண்ணா எதனால் அழற, என்ன தப்பா சின்னார். அதுதான் என்னன்னு தெரியாம நான் அழுதுன்னு இருக்கேன், இவ ஏன் அடிச்சா ஏன் கட்டி வச்சிருக்கானே தெரியல, நீர் வந்து வழக்கு விசாரணை பண்ணும், நீர் எப்போ வருவீன்னு தான் காத்துருந்தேன். வேண்டாம் வேண்டாம், வாசல்ல போ, பல விக்கிறேன், நீ நாகப்பழக்காரி விற்கிறதுக்கு வந்திருக்கா,
கூட நிறைய நாகப்பழம் வச்சிருக்கா, உனக்கு தான் கொடுப்பேங்கிறா. உள்ளே போ, நான் அவுத்து விடுறேன். என்னமோ தெரியாதனமாக யசோதை தப்பு பண்ணியிருக்கா. உள்ளே போய் நிறையா கை நிறையா நெல் எடுத்துக்கோ, வாசலில் இருக்கவள்கிட்ட போய் கொடு, அவனுக்கு நாகப்பழம் கொடுப்போம், சந்தோஷமாக சாப்பிடு. உள்ளே ஓடினார், கையில் நெல் எடுத்துட்டார், கொண்டு வந்து அவருடைய கூடையில் மொத்த நெல்லையும் கொட்டினார். நாகப்பழக்காரி, கொடு நாகப்பழம் கூட எவ்வளோ தருவேன்னார். நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் நாகப்பழம் தரேன்னா. என்ன ஒன்று தான் நெல் கொடுத்துருக்கேனே, பத்து படி பால் தட்டுமா வாழைப்பழம் தட்டுமா அதெல்லாம் கிடையாது. மோட்சம் கொடுக்கறதா இருந்தால் நாகப்பழம் தரேன்னா. நான் மோட்சம் கொடுப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? கை எப்படி போட்டியே, இந்த கையில் சக்கர ரேகை, இந்த கையில் சங்கர ரேகையை பார்த்துட்டேன், நீ தான் பரபிரம்மங்கிறது தெரிஞ்சுது, எனக்கு கொடுன்னால் நாகப்பழம் வாங்க மோட்சம் கொடுத்து இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. சரி, அதுதான் கேட்குறேன், ரொம்ப விலை மதிப்பு இல்லாதது போல் இருக்கு நாகப்பழம். அதனால தான் மோட்சம் கொடுக்க வாங்குற அளவுக்கு ரொம்ப விலைவாசி ஏறி போச்சுவாங்க. மற்றதெல்லாம் போச்சுன்னா மோட்சம் கொடுத்து நாகப்பழம் வாங்குவாளா? கொடுத்துட்டார். அப்போது ஆழ்வார்கள் சொன்னது, யாதுமோன் நிலைமை என்னன்னா அறிவரே எம்பெருமான், யாதுமோன் நிலைமை என்னன்னா அறிவளை எம்பெருமான், பிரம்மாவுக்கு கூட யார் இவன்னு தெரியாமல் போகலாம், ஆனால் ஒரு நாகப்பழக்காரி இவனை இன்னார்னு தெரிந்து கொண்டு முக்தி பெற்றாள் என்பது கிருஷ்ணனான பாலகிருஷ்ணனுடைய சேட்டிதம். மேற்கொண்டு சொல்ல வேண்டிய ஆச்சரியமான சில சரித்திரங்கள் முடிந்தது. கம்சனை வதம் பண்ணினார், அதற்கப்புறம் துவாரகா நிர்மாணம் பண்ணணும், குறுக்க மதுராபட்டினத்துக்கு திரும்பி வந்தார். அங்கே ஆண்டிருந்த போது அடிக்கடி யவனேஸ்வரர்கள்லாம் வந்து தொல்லை கொடுக்க, இல்லை நாம் துவாரகைக்கு போவோம்னு அண்ணாவிடத்தில் சொன்னார். 120 யோஜனை தூரத்துக்கு பெரிய அரண்மனை கட்டினார். மேற்கு சமுத்திரத்தில் இருந்து வந்தார். அப்போது விதர்ப தேசத்தில் பீஷ்மகங்கர ராஜா அவனுடைய குமாரத்தி ருக்மிணி தேவி இருந்து கண்ணனையே நினைத்தாள், அவனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டாள். கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான், தின்னார்ந்திருந்த சிசுபாலன் தேடறிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவடை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பெரும் அரங்கமேன் ஆழ்வார் பாசுரத்தின்படி கண்ணன் ஒரு ராத்திரி பொழுதுக்குள்ளாக விதர்ப தேசத்துக்கு வந்தார். ருக்மிணி பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அவளும் அவனுமான சேர்த்தியில் இன்று வரை ரட்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சரித்திரம்.